தேடுங்கள் என்ற ஒரு வார்த்தையை தேவன் நம்மத்திலே தருகிறார். தேடும்படியாக தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த தேடுங்கள் என்ற வார்த்தை நமக்கு மிகவும் ஒரு பரிச்சயமான வார்த்தை தான். ஏனென்றால் தினமும் நம்ம தேடுவோம். காலையில் சமையல் அறையில் போனால் தேடுவோம், அடுத்து இன்னொரு நேரம் தேடுவோம். தேடுறது என்று சொல்வது, தேடுதல் தேடுவது என்பது ரொம்ப பழக்கமான விஷயம். டெய்லி எப்படியும் ஒரு விஷயத்தையாவது நாம் தேடாமல் இருக்க மாட்டோம். எதையோ ஒன்று அங்கே வச்சுட்டனே, இங்கே வச்சுட்டனே, இதை காணலையே அதை காணலையேன்னு தேடுவோம் இல்லையா. அப்போ உலகத்தில் நம்முடைய அன்றாடக வாழ்க்கையில் பல விஷயங்களை, பல காரியங்களை, பல பொருட்களை தேடுகிறோம், பல நன்மைகளை தேடுகிறோம். தேவனும் நம்மை தேட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயினால் சொன்ன வார்த்தை லூக்கா சுவிசேஷம் 10:9 நாம் வாசிக்கிறோம். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். அடுத்த வசனத்தில் 10 சொல்லப்பட்டிருக்கிறது தேடுகிறவன் கண்டடைகிறான். தேடுகிறவனுக்கு தான் கிடைக்கும், தேடினால்தான் கண்டடைய முடியும் என்பது தேவன் இயேசு கிறிஸ்து தன் வாயாலே சொன்ன ஒரு அருமையான வார்த்தை. அப்ப நம்ம தேடினால் கண்டடைவோம் என்பது உறுதி. பல காரியங்களை தேடுகிறோம் என்று சொன்னேன், பல விதங்களில் தேடுகிறோம். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் ஒரு 3 காரியங்களை தேட வேண்டிய விஷயத்தில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு 3 காரியத்தை நாம் சிந்தித்து நாம் அதன் அடிப்படையில் ஜெபிக்க இருக்கிறோம். முதலாவது, தேட வேண்டிய இடத்தில் தேடு. தேட வேண்டிய இடத்தில் தேடு. நம்ம தேடுறோம், தேடுறது எங்க தேடணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்றால் தேட வேண்டிய இடத்தில் தேட வேண்டும். அப்படி என்றால் அது எங்கே இருக்கிறதோ அந்த இடத்தில் நாம் தேட வேண்டும். சும்மா எங்கேயோ தேடுகிறது இல்லை. லூக்கா 24 இந்த தேடின ஒரு சம்பவத்தை நாம் படிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் அந்த கடைசி 19 யோவான் சுவிசேஷம் 20 நாம் அதை பார்க்க முடியும். மகதலேனா மரியாள் தேடினாள். அவள் தேடியதை குறித்து அந்த யோவான் 20 முதற் பகுதியில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த லூக்கா 24 சில பெண்கள், ஸ்திரீகள் போய் தேடின விஷயத்தை சொல்லியிருக்குது. இவர்கள் தேடினார்கள். அப்போ மகதலேனா மரியாள் தேடுகிறா. எங்க தேடுறா? ஆண்டவர் இயேசுவை தேடுறா. எங்க தேடி கொண்டிருக்கிறான்? கல்லறைக்குள் தேடுகிறாள். அதுதான் லூக்கா 24:5 சொல்லியிருக்குது. அவள் வந்து கல்லறையில் தேடும். அந்த ஸ்திரீகள் கல்லறையில் தேடும்போது அங்கே அவர்களுக்கு சொல்லப்பட்ட அழகான ஒரு வார்த்தை, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறதென்ன? அப்போ தேடின இடம் தவறாக இருந்தது. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் தேடுகிற இடம் சரியாக இருக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தையை தருகிறார். நாம் தேடுகிறோம், ஆனால் நம்ம தேடுகிற இடம் சரியானதாக இருக்கணும். தேடுகிற இடம் சரியானதாக இல்லாட்டா நாள் முழுவதும், வருஷம் முழுவதும், வாழ்நாள் முழுவதும் தேடிக்கொண்டே இருந்தாலும் கண்டுபிடிக்கவே முடியாது. அதான் அன்றைக்கு அந்த ஸ்திரீகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறதென்ன? யோவான் 20 அந்த மகதலேனா மரியாள் தேடின காரியத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்குது. அந்த மகதலேனா மரியாள் அன்னைக்கு வந்து அந்த அதிகாலை இருட்டோடே வந்து அந்த கல்லறை தோட்டத்தில், கல்லறைக்குள் ஆண்டவர் இயேசுவை தேடுகிறாள். அவளுக்கு பார்க்க முடியலை, காணலை. உடனே இவன் நேரம் ஓடிப்போய் சீஷர்கள்ட்ட சொல்கிறான். அப்போ இயேசுவின் சீஷர்களான பேதுருவும் இந்த யோவானு போய் தேட போகிறாங்க. அவங்களும் போய் தேடுறாங்க, மாற்றி மாற்றி தேடுறாங்க. கடைசியில் ஊர்ஜிதப்படுத்திட்டாங்க. ஆண்டவர் இயேசு இங்கே இல்லை, இங்கே இல்லை. உண்மைதான். என்ன உண்மை? ஆண்டவர் இயேசு கல்லறைக்குள் இல்லை. அதை ஊர்ஜிதப்படுத்தி விட்டு அவர்கள் இடத்திற்கு திரும்பி போய்விட்டார்கள். அழகாக அந்த வசனம் சொல்லுது. 10 யோவான் 20:19 படிக்கிறோம். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். அங்கே யாரெல்லாம் நிற்கிறா? மகதலேனா மரியாள், ஒரு பெண் ஒருத்தி நிற்கிறா. அந்த இடத்துல 2 சீஷர்கள் வந்தவர்கள் எல்லாம் பார்த்துட்டு உண்மைதான், இயேசு இங்கே இல்லை என்று சொல்லிவிட்டு அவர்கள் திரும்பி போனார்கள். தங்கள் இடத்திற்கு அவர்கள் திரும்பி போய்விட்டார்கள். ஆனால் இந்த மகதலேனா மரியாள் திரும்பி போகவில்லை. அப்போ தேடாமல் திரும்பி போய்விட்டவர்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் ஒருத்தி மட்டும், அந்த மகதலேனா மரியாள் மட்டும் நின்று தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. கல்லறைக்குள்ள குனிந்து பார்க்குறாங்க, அழுறாங்க. அந்த வசனங்களை வாசித்து பார்த்தா நமக்கு தெரியும் எவ்வளோ ஒரு வாஞ்சையோடு தேடுகிற ஒரு உள்ளம் அந்த இடத்த விட்டு போகல. ஆனா ஒரு தவறான முறையில தேடிக்கிட்டு இருக்கு, தவறான இடத்தில் தேடுகிறது. அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிர்த்தெழுந்தார்,
அவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு அந்த நேரத்தில் புரிந்து அறிந்து கிரகித்து எடுத்துக்கொள்ள முடியவில்லை. தெரிஞ்சிருந்தாங்கன்னா அப்படி நினச்சிருப்பாங்க, அவங்களுக்கு அதை எடுத்துக்கொள்ள முடியலை. அதனால் வழக்கம் போல் எல்லா சக ஒரு சராசரி மனுஷனுக்கு மரித்து போனால் என்ன நடக்குமோ அதை தான் இயேசுவினிடத்தில் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அப்படியே அந்த கல்லறையின் இடத்துல போய் அதில் நின்று பார்த்து கொண்டே இருந்தாள். அப்போ என்ன தேடுகிறாய், யாரை தேடுகிறாய்ன்னு கேட்குற ஒரு சத்தத்தை கேட்டு அவர் நினச்சா இது தோட்டக்காரன் என்று நினைத்து, அவரை எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா கொடுத்துருங்க, நான் கொண்டு போய் வச்சுக்கிடுவேன். அந்த உள்ளத்தின் வாஞ்சையை பாருங்கள், தேடுகிற ஒரு உள்ளத்தின் வாஞ்சை எவ்வளோ பெரியதாக இருக்கிறது. நீர் எடுத்திருந்தா எனக்கு அதை கொடுத்துருவோம், நான் கொண்டு போய் வச்சுக்கிடுவேன்றான். உடனே ஆண்டவர் இயேசு தன்னை மகதலே நான் மரியாளுக்கு வெளிப்படுத்தி விட்டார். அன்பான தேவ பிள்ளைகளே, தேட வேண்டிய இடம் என்பது மிக முக்கியம். உயிரோடு இருக்கிறவரை, அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் ஜீவனுள்ள தேவன். அந்த உயிரோடு இருக்கிற தெய்வத்தை மரித்தோரிடத்தில், அதாவது கல்லறைக்குள் போய் தேடுகிறது என்ன, அங்கே போய் தேடினா கிடைக்காதே. இன்னைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, ஒருவேளை நீங்கள் சரியாக கர்த்த்தரை அறிந்து கொள்ளாதவர்களாக இருக்கலாம், இல்லை ஆண்டவர் இயேசுவிடத்தில் வராமல் அவரை இன்னும் அவரை குறித்து சரியாக அறிந்து கொள்ளாமல் அவருடைய ரட்சிப்பை இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் நீங்கள் இருந்தீர்களானால், இன்று உங்களுக்கு தேவன் இந்த ஒரு வார்த்தையை தருகிறார். நீங்கள் ஜீவனுள்ள தேவனை மரித்தோரிடத்தில் தேடக்கூடாது. இயேசு அது இயேசு குறித்து அதுதான் அன்னைக்கு சொல்லப்பட்டது. உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? இன்றைக்கு அநேக ஜனங்கள், எண்ணிறந்த கோடிக்கணக்கான ஜனங்கள் ஒரு ஜீவனுள்ள தேவனை தான் அவங்க தேடி தேடி ஓடுறாங்க. ஆனால் அவர்கள் ஓடுவது மலைகளுக்கு நேராக ஓடுறாங்க, மரங்களை ஆராதித்து அது ஒரு தெய்வம் என்று நினைக்கிறாங்க, குகைகளை தேடி ஓடுகிறார்கள், சமுத்திரத்தை தேடி ஓடுகிறார்கள், மலைகளை நோக்கி ஓடுகிறார்கள். இப்படி பல இடங்களை நோக்கி ஓடி ஓடி எப்படியாவது ஒரு தெய்வத்தை, ஜீவனுள்ள தெய்வத்தை, மெய் தேவனை காண வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை. நம்ம சரித்திரங்களில் படித்திருக்கிறோம், அநேகர் இயேசுவால் சந்திக்கப்பட்ட அநேகருடைய வாழ்க்கை, அவங்க தங்களுடைய சாட்சியை சொல்லும்போது மெய் தேவனை காணும்படியாக பல இடங்களுக்கு ஓடி இருக்கிறார்கள். இன்னைக்கு கூட ஒரு வாழ்க்கை சரிதை நம்ம வாசிக்க கேட்டோம். அதில் பார்க்கும்போது விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்த அந்த குடும்பம் ஜீவனுள்ள தேவனை குறித்து கேள்விப்பட்ட உடனே அவரை பற்றி கொண்டார்கள். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார், கர்த்தராகிய தம்மை தடவியாகிலும் அவர்கள் கண்டு கொள்ள வேண்டும். அப்போ ஒரு பக்தியுள்ள ஒரு கூட்டம், பக்தியுள்ள கூட்டம் திரளாக நம்முடைய தேசத்தில் திரளாக இருக்கிறது, ஆனால் எல்லாரும் ஜீவனுள்ள தேவனை இன்னும் கண்டு கொள்ளவில்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் அதற்காக அதிகமாக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்கு மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும், சிருஷ்டிகரை கண்டு கொள்ள வேண்டும். சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துக்களை தொழுது கொள்ளுகிறார்கள். ஒரு சிருஷ்டிகராகிய தெய்வத்துக்கு எப்படி ஒரு மனுஷன் கொடுக்க முடியும், உருவம் கொடுக்க முடியும், எப்படி ஒரு பொருளுக்குள் ஒரு இதுக்குள் அவரை அடக்கி வைக்க முடியும், அதெல்லாம் மனுஷனுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. தன் கற்பனைக்கு எட்டாத, தன் கற்பனையில் அடங்குகிற அநேக விதமான காரியங்களை உருவாக்கி 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 இதுதான் தெய்வம், இதுதான் மெய்தேவன், இதுதான் மெய்தேவன் என்று அதுல வந்து திருப்தி அடையாததுனால தான் இன்னும் 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 பல காரியங்கள், பல கொள்கைகள், பல விக்கிரகங்கள் என உருவாக்கி கொண்டே போகிறான். ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் ஜீவனுள்ள தேவனை கண்டோம். ஒரு நாளில் அவர் நமக்கு வெளிப்பட்டார், அவர் நமக்கு தென்பட்டார், நாம் அவரை பற்றி கொண்டோம். இதெல்லாம் அவருடைய மிகுந்த கிருபை. எபேசியில் நம்ம படிக்கிறபடி, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் மேன்மை பாராட்டத்தபடிக்கு இது கிருபையினால தான் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. அப்போ அந்த கிருபையை நாம் சுதந்திரித்திருக்கிறோம், பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். கிருபையை பெற்றுக்கொண்டு நாம் நமக்குள் மட்டும் அடக்கி கொண்டு இருக்கக்கூடாது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் கொண்டு இருந்தாலும் ஜீவனுள்ள தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்காத படிக்கு, அதை குறித்து சரியான அறிவில்லாத படிக்கு ஏராளமான கூட்டம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் நாம் தான் உத்தரவாதி. அன்பான தேவ பிள்ளைகளே, அதனால் நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். மட்டுமல்ல, அவர்களுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லி இந்த ஒரு அனுபவத்துக்குள் அவர்களை கொண்டு வர வேண்டும். ஒரு கல்லுக்குள், ஒரு விக்கிரகத்துக்குள் தெய்வத்தை, மெய் தெய்வனை அடக்க முடியாது, அடைக்க முடியாது. ஒரு சித்திரத்துக்குள்ள, ஒரு சிற்பத்துக்குள்ள தெய்வம் இருப்பது இல்லை. ஏனென்றால் அதெல்லாம் அவரால் உருவாக்கப்பட்ட வஸ்து, அதற்கெல்லாம் மேற்பட்டவர் தான் அந்த ஜீவனுள்ள மெய் தேவன். ஏன்னா அவர் தான் சிருஷ்டிகர்.
இது நமக்கு தெரியும், ஆனால் இன்னும் அநேகருக்கு அது தெரியவில்லை. அவர்கள் கிறிஸ்துவண்டை கடந்து வர வேண்டும், மெய் தேவனை காண வேண்டும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட பிள்ளைகளே, நீங்கள் யாராய் இருந்தாலும், எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த ஜாதியோ எந்த இடத்தையோ சேர்ந்தவர்களாக இருந்தாலும், தேவனுடைய கண்களுக்கு முன்பாக, நம்மை சிருஷ்டித்த தெய்வத்தினுடைய கண்களுக்கு முன்பாக நாம் எல்லாரும் அவருடைய பார்வையிலே பிள்ளைகளாக இருக்கிறோம். அவரிடத்துல எந்த வேற்றுமையுமே கிடையாது. எப்போ அவரிடத்துல வந்து ஆண்டவரே நீர்தான் மெய்யான தெய்வம், அந்த மெய்யான தெய்வம் யாருங்கிறத எனக்கு கொஞ்சம் கூட காட்டி தாங்க ஆண்டவரே, எனக்கு வெளிப்படுத்தி தாங்க என்று கேட்கும் போது மெய் தேவன் வெளிப்படுவார். எவ்வளவோ பேர் அப்படிப்பட்ட சாட்சிகளை சொல்லுகிறார்கள். நீங்க இன்னைக்கு அதை வாஞ்சியோடு கேட்பீங்கன்னா உங்க வாழ்க்கையிலையும் தேவன் வெளிப்படுவார். யாருடைய வாழ்க்கையிலேயாவது சந்தேகத்தோட இருக்கிறீங்களா? நானும் பல தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தேன், பல கொள்கைகளை எனக்குள்ளாக கொண்டிருந்தேன், ஆனால் இப்போ இயேசு என்று சொல்லுகிற தெய்வத்தை நான் கேள்விப்பட்டேன், அவரை வணங்க ஆரம்பிச்சிருக்கிறேன். ஆனால் எனக்கு இது சரிதானா, நான் போகிற இந்த பாதை சரிதானா, இல்லை எனக்கு இது சரியான வழிதானா என்று நீங்கள் யாராவது அப்படி நினைத்து கொண்டு இருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அவர் உயிர் உள்ளவர். அதனால உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில், அதாவது ஜீவனற்ற எந்த ஒரு பொருளினிடத்திலும் தேடினால் அவர் கிடைக்கவே மாட்டார். நீங்க எடுத்திருக்கிற முடிவு சரியானது. அந்த இயேசு ஜீவன் உள்ளவர், அவரை தொடர்ந்து சேவியுங்க. இதுவரை ஒருவேளை இயேசுவை இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல், ஜீவனுள்ள தேவனை பற்றி கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால், இன்று உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு. எங்கெங்கேயோ ஓடி ஓடி போகும்போது ஒரு தற்காலிகமான ஒரு நிம்மதி கிடைக்கலாம், ஒருவேளை ஒரு சமாதானம் கிடைச்ச மாதிரி இருக்கலாம், ஆனா அது நிலைத்திருக்கிறது இல்லையே. உங்க வாழ்க்கையில நீங்க எத்தனையோ முறை அனுபவித்திருக்கிறீர்கள் அல்லவா, எத்தனையோ சான்ஸ் நீங்க கொடுத்தாச்சு. மலைகளை நோக்கி ஓடி, கடலை நோக்கி ஓடி, அங்க குளித்தா, இங்க போய் விரதம் இருந்தா, தவம் இருந்தா எனக்கு சமாதானம் கிடைக்கும், மெய்தேவனை நான் கண்டு கொள்ள முடியும் என்று ஓடி 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 களைத்து போன சகோதரியே, கர்த்தர் இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே நான் தான் மெய் தேவன் என்று சொல்லி உனக்கு வெளிப்படுத்தப்படுகிறார். அன்று மகதலே நாம் மரியாளுக்கு அவள் பெயரை சொல்லி கூப்பிட்ட போது அவள் தெளிவாக இவர் இயேசு என்று அறிந்து கொண்டார். இன்றும் உங்க பக்கத்தில் அவர் வந்து நிற்கிறார், அவர் உங்க பெயரை அறிந்திருக்கிறார். நம்ம ஏற்கனவே ஒரு நாள் பார்த்தோம், அவரை அறியாத ஜனத்திலிருந்து வந்த ஆகார் என்கிற ஒரு பெண்ணை கர்த்தருடைய தூதனானவர் அந்த சூருக்கு போகிற நீரூற்றண்டையில பெயரை சொல்லி கூப்பிட்டுட்டார், ஆகாரே என்று சொல்லி. இன்னைக்கு உங்களுக்கு பெயர், உங்களுடைய பெயர் தெரியும், உங்களை குறித்து எல்லா காரியங்களும் அவருக்கு தெரியும், அவரே ஜீவனுள்ள தேவன். இன்றைக்கு நீங்கள் இருக்கிற இடத்திலே இப்போது ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிற அந்த செய்தியின் நடுவிலே, யார் ஜீவனுள்ள தேவனை இதுவரை அறிந்து கொள்ளவில்லை? ஒருவேளை இந்த இயேசுவை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் எனக்கும் அவருக்கும் எந்த ஒரு உறவும் இல்லை என்று சொல்லுகிறீர்களா? ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு உறவுக்கு ரொம்ப ஒன்றும் நேரம் தேவையில்லை. அவருடைய இப்போ இந்த நிமிஷத்துல நீங்க இருக்கிற இடத்துல உங்க கண்களை மூடி, மெய் தேவனாகிய இயேசுவே, நான் உம்மை குறித்து அறிந்திருந்தாலும் நான் இன்னும் உம்மை விசுவாசிக்கல, நான் பல காரியங்களை வழிபட்டு இருக்கிறேன், ஆனா இப்போ நீர் ஜீவனுள்ளவர், நீர் உயிரோடு இருக்கிறவர் என்பதை நான் ஒரு விசை கேள்விப்படுகிறேன். என் வாழ்க்கையை நான் உங்களுக்கு தருகிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில மெய் தேவனா இருன்னு சொல்லி கேட்பீங்களா? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், அபிஷேகத்தை பற்றி ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்த விசுவாச தேவ பிள்ளைகள், இப்படிப்பட்டவர்களுக்காக இந்த நேரத்துல நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த இயேசுவை இன்னும் உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அதற்காக ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஜீவனுள்ள தேவனே, நீர் எனக்குள்ளாக வாரும் ஆண்டவரே, நீர் எனக்காக மனுஷனாக ஒரு காலத்தில் வந்தீர், அப்போது என்னுடைய பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தீர். அப்போது அந்த கல்லறைக்குள் தேடின மரியாளுக்கு நீர் தென்படவில்லை, நீர் உயிருள்ளவராக அவளுக்கு தென்பட்டீர். அது போல நானும் எங்கெங்கேயோ தேடிட்டேன் ஆண்டவரே. மெய் தேவனே, உலக ரட்சகரே, சர்வ சிருஷ்டிகரே, உங்களை நோக்கி நான் பார்க்கிறேன்ப்பா. இந்த ஏழையனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உங்களை எனக்கு காண்பித்து தாங்கப்பா. நீங்க என் முன்னால வாங்க, என்னோட பேசுங்க ஆண்டவரே. கேக்குறீங்களா ஆண்டவர்ட்ட? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கூப்பிடும் போது அவர் உங்களுக்கு தென்படுகிறவர், நீங்க கூப்பிடும் போது உங்களுக்கு செவி கொடுக்கிறவர், உங்களுக்கு மறு உத்தரவு அருளுகிறவர். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையில் நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையில் நடத்தும்.
ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் உந்தன் ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் நடத்தும் அப்பா ஜீவனுள்ள தேவன் உம்மை நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக நீர்மை தேவனாக இறங்கி வாரும் அப்பா ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் கேளுங்க ஆண்டவர்ட்ட கேளுங்க ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் நித்திய ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் ஆமென் அப்பா இந்த நேரத்திலே நீர் எனக்கு ஜீவன் தந்து நீர் ஜீவனுள்ள தேவனாய் எனக்குள்ளாக வாசம் செய்ய வாரும் என்று உம்மை நோக்கி கேட்ட அப்பா அருமையான பிள்ளைகளுக்கு நீர் இறங்குவீராக நீர் அவர்களுக்குள்ளாக கடந்து வாரும் அப்பா நீர் அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணும்படி அவர்களுக்குள்ளாக வாழும்படிக்கு நீர் அவர்களுக்குள்ளாய் கடந்து வாரும் பல காலங்களாக அப்பா உருவாக்கப்பட்ட வஸ்துக்களையும் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொன்றுக்கு பின்னாக இதுவா மெய் தெய்வம் இதுவா மெய் தெய்வன் என்று ஓடி 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 களைத்து போயிருக்கிற எண்ணற்ற ஜனங்கள் உண்டு ஆண்டவரே இந்த நேரத்தில் நாங்கள் அப்படிப்பட்டவர்களுக்காக வருகிறோம் அப்பா எங்களில் பலர் அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த போது நீர் கண்ணோக்கி பார்த்து உம்மை வெளிப்படுத்தி உன் பிள்ளைகளாக சேர்த்து கொண்டிருப்பா உம்மை ஆண்டவரே சொந்த இரட்சகராக மெய் தேவனை ஆராதிக்கிற ஜனமாக மாறும்படிக்கு தெரிந்து கொண்டீர் அல்லவா இப்போதும் இந்த நேரத்திலும் கூட இன்னும் ஒரு கூட்டம் பிள்ளைகளை எதற்காய் தெரிந்து கொள்ளுவீராக ஜீவ தண்ணீர் உம்மிடத்தில் உண்டே அப்பா நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றை எங்களுக்குள்ள வைக்கிறவர் அல்லவா இப்போதும் அநேக ஜனங்களுக்குள்ளாய் எங்களுடைய இந்த விண்ணப்பத்தை கேட்டு நீர் ஜீவ தண்ணீரை ஊற்றி கொடுங்கப்பா தாகமுள்ளவர்கள் மேல தண்ணீரை ஊற்றுங்கப்பா வறண்ட நிலமா இருக்கிற ஜனத்தின் மேலே ஊற்றுங்க 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 உங்க ஆவியை அனுப்பி உயிர்ப்பித்து அப்பா உமக்கு சாட்சிகளா எழுப்புங்கப்பா இந்த நான் கடந்த காலங்களிலே எங்கெங்கோ தேடிக்கொண்டிருந்தார்கள் இப்போது நேரடியாக உம்மை தேடுகிறார்கள் அப்பா உயிரோடு இருக்கிற உம்மை உயிரோடு இருக்கிறவராகவே தேட வந்திருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு அப்பா உம்முடைய இரக்கத்தை காண்பிப்பீராக உம்முடைய கரத்தை நீட்டி இந்த பிள்ளைகளை தொட்டு ஜீவனுள்ள தேவனே இவர்களை ஜீவனுள்ள சாட்சிகளாய் நிறுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா இந்த நாட்களில் எங்களையும் கூட இந்த ஜீவனுள்ள தேவனை மெய் தேவனை பின்பற்றுகிற பாக்கியத்தை தந்து அழகாய் நடத்துகிறீரே ராஜா நடத்துகிறீரே எங்களுக்கு எங்களுக்கு நீ தந்த இந்த பெரிய பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே தொடர்ந்து எங்களை நடத்தும் அப்பா இப்போதும் தங்களை இதற்கென்று அர்ப்பணித்த உம்முடைய ஜனமாக மாற அப்பா மெய் தேவனை ஆராதிக்க தங்களை ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய கிருபை அதிகமாய் விளங்குவதாக உமக்குள்ளாய் நிலைநிறுத்தி இந்த ஜனத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரங்களிலே தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் தொடர்ந்து நாம் வசனத்தை தியானிப்போம் தேவன் ஆவியாயிருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு நம்மில் அநேகருக்கு பழக்கப்பட்ட வார்த்தைகளாய் இருந்தாலும் இங்கும் கூட சிலருக்கு இது இன்னும் தேவையாயிருக்கிறது இந்த வார்த்தையை கேட்கிறவர்களில் யார் இதுவரை ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த நாளில் தங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து இருக்கிறீர்களோ இனி நீங்கள் விக்கிரகங்களுக்கு பின்னால் செல்ல வேண்டியதில்லை ஏதோ ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துவை வணங்க வேண்டியதும் வழிபட வேண்டியதும் இல்லை தேவன் ஆவியாயிருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்முடைய தேவனுக்கு ஒரு உருவம் கொடுக்கவே முடியாது ஏனென்றால் அவர் தான் நம்மைய உருவாக்கினார் நம்மை உருவாக்கின ஒரு தெய்வத்துக்கு நாம் ஒரு வடிவம் கொடுக்க முடியுமா
நம்மை சிருஷ்டித்தவருக்கு அவர் கையில எடுத்து நம்ம உருவாக்கி இருக்கிறார். மனுஷனை மண்ணினால் உருவாக்கினார், மனுஷியை எலும்பிலிருந்து எடுத்து உருவாக்கினார். இப்படியெல்லாம் உருவாக்கின ஒரு மெய் தேவன், ஒரு சிருஷ்டித்த தேவனுக்கு அவர் தான் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். அந்த சிருஷ்டிகரக நாம ஒரு உருவம் வடித்து, இல்ல ஒரு சிலை வடித்து, இல்ல ஒரு சித்திரம் தீர்த்து அதுக்குள்ள தெய்வத்தை அடக்க முடியுமா? நம்மளால சிந்தித்து பார்க்க முடியுதா? அன்பான பிள்ளைகளை, வாழ்க்கையில சிந்தித்து பாருங்க. இனி அந்த அந்த மாதிரிப்பட்ட ஒரு வழிபாடுகளுக்குள்ளாய் செல்ல வேண்டாம். அது எந்த அது கிறிஸ்தவ மதத்திலே அப்படிப்பட்ட விக்கிரக வழிபாடு என்றாலும் அதனுள் மறுபடி செல்ல வேண்டாம். ஏனென்றால் விக்கிரகங்களை தேவன் வணங்கக்கூடாது என்று கற்பனைகளிலே சொல்லி இருக்கிறார். எந்த ஒரு இதுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையோ விக்கிரகத்தையோ உண்டாக்கவும் வேண்டாம், நமஸ்கரிக்கவும் வேண்டாம், சேவிக்கவும் வேண்டாம் சொல்லியிருக்கிறார். அதில் ஆண்டவர் சொல்றாரு, சிருஷ்டிகராகிய தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தராகிய நான் அந்த விஷயத்துல எப்படிப்பட்டவராய் இருப்பேன்? எரிச்சல் உள்ள தேவனாயிருப்பேன். அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருமா? ரொம்ப எரிச்சல் வந்துடும். எனக்கு தர வேண்டிய கனம், மெய் தேவனாகிய எனக்கு, ஜீவனுள்ள தேவனாகிய எனக்கு தர வேண்டிய ஒரு மதிப்பு, மரியாதை, அந்த தொழுகை எல்லாம் ஒரு விக்கிரகத்துக்கு நீ கொடுக்கும் போது நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருக்கிறேன், ரொம்ப கோபப்படுவேன்னு சொல்றார். அப்போ தேவன் அப்படி சொல்லும் போது அந்த ஆவியா இருக்கிற தேவனுக்கு நாம் என்ன ஒரு உருவத்தை கொடுக்க முடியும்? நிச்சயமா முடியாது. அது ஒரு சிலுவையாக கூட இருக்கட்டும், ஏதோ ஒரு காரியம் என்ன எதுவா இருந்தாலும் சரி, அவருக்கு ஒப்பாக எதையுமே உருவாக்க முடியாது. அவர் ஆவியா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தார். யோவான் சுவிசேஷம் 4:24 இயேசு அந்த சமாரியா ஸ்திரீக்கு சொல்லி கொடுத்தார், தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று ரொம்ப அழகாக சொல்லி இருக்கிறார். அந்த ஆவியா இருக்கிற தேவனை நாமும் ஆவியோடும் உண்மையோடும் ஆத்மாவிலும் சத்தியத்திலும் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரு நாள் நாம் அதை விட்டு விலகக்கூடாது, வேறு எதையும். அதனாலதான் நாம் ஜெபிக்கும் போது என்ன பண்றோம், கண்களை மூடி ஜெபம் பண்றோம். நமக்கு முன்னால ஒரு பொருள் இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பொருளை தான் பார்ப்போம் இல்லையா? அது உருவாக்கப்பட்ட ஒரு வஸ்துவை பார்த்து வேண்டிக் கொள்வது, அதுதான் விக்கிரக ஆராதனை. அப்ப தேவன் ஆவியா இருக்கிறார் என்று சொல்லும் போது ஆவியா இருக்கிற தேவனை பார்க்க முடியாது. அப்ப கண்களை நம்முடைய மாம்சீக கண்களை திறந்து வைத்தும் பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் என்ன பண்றோம், கண்களை மூடி ஆவியான தேவனை நம்முடைய ஆவியில் தரிசித்து ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி அவரை நினைக்கும் போது அவருடைய பிரசன்னம் நம்மளை நிரப்புது, அவருடைய சமூகம் நமக்கு வருகிறது, அவர் தம்முடைய ஆவியினால் நம்மை நிரப்புகிறார். அந்த ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை, மகிழ்ச்சியை நமக்குள்ளாக தருகிறார். அப்போ ஆவியா இருக்கிற தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தான் ஆராதிக்க வேண்டுமே தவிர, அங்க போய் ஒரு விக்கிரகத்தை வச்சு இங்க தேவன் இருக்கிறார் என்று அவரை தேட முடியாது. அப்படி தேடும் போது எவ்வளவு காலம், நம்முடைய வாழ்நாள் காலம் முழுவதும் தேடினாலும் ஒரு நாள் கண்டடைய முடியவே முடியாது என்பதை இன்னைக்கு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் உணர்த்துகிறார். ஒருவேளை இந்த அனுபவங்கள்ல வந்த பிறகு கூட ஏதோ ஒரு சில சூழ்நிலைகளில், ஏதோ ஒரு நேரங்களில இப்படிப்பட்ட சில வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில வந்துவிடக் கூடும். அந்த விக்கிரகத்தை ஏதோ ஒன்ன தொட்டு அதை கும்பிடுற மாதிரியோ, நான் சொல்றது வந்து புறஜாதி மக்களுடைய அந்த விக்கிரக ஆராதனை மட்டுமல்ல, கிறிஸ்தவத்திலயும் அப்படிப்பட்ட நிறைய விக்கிரக ஆராதனைகள் இருக்கிறது. திருவிருந்து அந்த இதை வந்து அதை ஒரு விக்கிரகமா நினைச்சு ஆராதிக்கிறவர்கள் உண்டு, அதுக்கு கனம் செலுத்துகிறது உண்டு. அந்த திருவிருந்து என்ன, கர்த்தருடைய பந்தி என்பது, அது இயேசு சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அவரையும் நினைவு கூறும்படியாக அவர் சொன்ன ஒரு காரியம், அதை நம்ம செய்யறோம். இதை வந்து நீங்க ஆராதியுங்கள்னு அவர் சொல்லவே இல்லை. அப்ப அதுவும் ஆராதிக்கப்படுகிற பொருள் அல்ல. எந்த ஒரு பொருளும் ஆராதனைக்கு உரியது அல்ல. அதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனை தேடுவோம் ஆவியோடும் உண்மையோடும், ஆண்டவரை தேடுவோம், அவரை நோக்கி ஜோம் பண்ணுவோம். அதுக்கு தான் கண்களை மூடி நம்ம கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தரை தொழுது கொள்வோம். அப்போ நம்ம மகிழ்ச்சியா கர்த்தர் நமக்கு இருக்க, கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இப்படி சில சூழ்நிலை உங்களுக்கு சொந்தக்காரங்களுடைய வீட்டுக்கு போறதுனால இருக்கலாம், ஏதோ ஒரு சந்தர்ப்பங்கள்ல இருக்கலாம். சும்மா நான் எல்லாரோட சேர்ந்து அதை ஜஸ்ட் நான் மனசுல நினைக்கல, ஆனா எல்லாரும் செய்யறதுனால நான் அதுல ஒரு சின்ன இது பண்ணிடுறேன் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் விக்கிரக ஆராதனை குறித்து மிக எரிச்சல் உள்ளவராய் இருக்கிறார். அதை குறித்து நமக்கு நல்ல இந்த வேதத்துல பல இடங்கள்ல எழுதி தந்திருக்கிறார். அதை குறித்த அறிவை நமக்கு தந்திருக்கும் போது இவ்வளவு நாம் பெற்றுக்கொண்டும் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளில்
சும்மா நம்ம வந்த ஒரு செகண்ட் இதுல சும்மா இது பண்றதுனால நிக்கிறதுனால நமக்கு பிரச்சனை இல்லன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கத்தக்கதான மிக பயங்கரமான எரிச்சல் அவரிடத்துல அந்த விஷயத்தில் இருக்கிறது. அன்பான தேவ ஜனமே, இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டு கழுவப்பட்டு அவரோடு கூட ஞானஸ்நானத்தினால் உடன்படிக்கையும் செய்து கொண்டு அவருடைய முத்திரையாகிய பரிசுத்தாவியும் பெற்றுக்கொண்டு மாய்மாலமான வேஷமான வாழ்க்கை வாழ்வோம் என்றால் அது தேவனுக்கு மகா பெரிய எரிச்சலை கொண்டு வரும். தேவ ஜனங்களோடு சேரும் போது தேவ ஜனத்தை போலவும் மற்ற புறஜாதி ஜனங்களை காணும் போது இல்ல அவர்களுடைய சமுதாயத்தில் அந்த அப்படிப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ்ல போய் நிற்கும் போது அவர்களைப் போலவும் நாம் இருப்போம் என்றால் தேவன் எரிச்சல் உள்ளவராய் இருக்கிறார். அவரை தேட வேண்டிய இடத்துல தேட வேண்டிய மாதிரி நாம தேடணும். அதை கண்டுபிடித்த பிறகு வேறு இடத்துல போய் நாம் கை கொடுக்க கூடாது. கர்த்தருக்கு பிரியமே கிடையாது. அதனாலதான் அந்த மாதிரிப்பட்ட விக்கிரக ஆராதனை, விக்கிரக வழிபாடு, இல்ல தேவன் சொல்லாத விஷயத்துல இருக்கிற அப்படிப்பட்ட நிலைமையை விட்டு நீங்க பிரித்தெடுக்கப்பட்டு இயேசுவுக்கென்று வந்திருப்பீர்கள் என்றால் அந்த மாதிரிப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் கூடுகைகள் வரும்போது அந்த 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 சூழ்நிலை, அந்த ஆராதனை அல்லது அந்த கூடுகை நடக்கிற நேரத்துல நம்ம அட்டன் பண்ணாம இருந்துட வேண்டியதான். மற்றபடி சந்தோஷமா உறவினர்களோட நல்லா இருப்போம், சாப்பிடுவோம், எல்லாம் பண்றோம். ஆனா அந்த இடத்துல போய் நம்ம நிற்கும் போது அதுக்கு நாம் சாட்சியாக இருக்கிறோம். ஏது ஒண்ணு விக்கிரகமா அங்க நினைச்சு வைக்கிறாங்க. ஆண்டவருக்கு பதிலாக, தேவனுக்கு பதிலாக ஆண்டவர் சொல்றார், நானே உனக்கும் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறேன் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். அவர்தான் சாட்சி, அவர் சாட்சியாய் நிற்கிறாராம். ஒரு கணவன் மனைவி ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைக்கும் போது ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சி என்று மல்கியால சொல்றார். இனி பிரமாணத்தினால கட்டப்படுகிறதா கொரிந்தியர்ல நம்ம படிக்கிறோம், அன்பினால கட்டப்படுகிற அனுபவம். இதுதான் கட்டி இணைக்கிற அந்த இணைப்பை தவிர அதற்கு பதிலாக ஒரு திருமாங்கல்யத்தையோ ஒரு தாலின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அதை கொண்டு சாட்சியாக வைக்கும் போது அந்த சாட்சி கொடுக்கிற இடத்துல தேவனை அறிந்த பிள்ளைகள், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனம் அந்த திருமாங்கல்யம் சாட்சியிடுகிற இடத்தில் போய் நின்னா நாமும் அதுக்கு சாட்சி தான். அப்படிப்பட்ட இடங்களுக்கு போகாமல் இருக்கதான் தேவனுக்கு பிரியமானது. வேண்டாம், விக்கிரகங்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. தேவ ஜனம் அவைகளை விட்டு பிரிந்து வந்தாதான் ஆண்டவர் சொல்றார் கொரிந்தியர்ல, அந்த 2 கொரிந்தியர் 5 கடைசியில படிக்கிறோம்ல, அப்படி பிரிந்து வரும்போதுதான் அவர் என்ன செய்வாரா, அவர் நமக்கு தேவனாயிருப்பார், நாம் அவருக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருக்கிறோம். சும்மா நம்மை தேவ ஜனம் என்று அவர் அழைக்கவில்லை. மெய் தேவனை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், மெய்யாய் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கும்படி நம்மை அழைத்திருக்கிறார் என்றால் அதுல ஒரு மிகப்பெரிய நோக்கம் இருக்கிறது. அதெல்லாம் விட்டுதான் அவர்கிட்ட வரணும். அங்கேயும் சமாதானப்படுத்தி இங்கேயும் சமாதானப்படுத்தி அங்கேயும் கலந்து இங்கேயும் கலந்து இருக்க முடியாது. இரட்டை வேடம் போடுவது தேவனுக்கு மிகவும் அருவறுப்பானது. தேவனை பற்றி கொண்ட தேவனை தான் பற்றி கொள்ளணும். இயேசு சொன்னார்ல, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது, அது முடியவே முடியாது. ஒருத்தனை பாய்க்கணும், ஒருத்தனை சிநேகிக்கணும். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா அவங்க திட்டுவாங்க, அவங்க திட்டுவாங்களேன்னு போனா இங்க நிறைய வேலையை செய்ய முடியாது. உலகத்திலே அப்படி இருக்கும்போது ஜீவனுள்ள தேவனை மெய்யாய் கண்டு கொண்ட பிறகு அப்படி நம்ம செய்யலாமா? அவர் எல்லாருக்கும் வெளிப்படுத்தி விடவில்லையே, நிறைய பேர் தேடுறாங்க. நம்மளை விட அதிகமா தியாகமா தேடுறவங்க இருக்கிறாங்க, ரொம்ப வைராக்கியமா மெய் தேவனை தேடுறவங்க இருக்கிறாங்க. தங்களை மிகவும் வருத்தி ஒடுக்கி தங்களை அழித்து அழித்து தங்களை கீறிக்கொண்டு தங்கள் இரத்தத்தெல்லாம் ஊற்றி எப்படியாவது மெய் தேவனை பாத்திர மாட்டேனா, அந்த ஜீவனுள்ள தேவன் எனக்கு தென்பற்ற மாட்டாரா, அந்த தேவ சமாதானம் எனக்கு கிடைச்சிராதான்னு எவ்வளவோ கோடி ஜனங்கள் ஓடும்போது ஒரு சிறு கூட்டத்துக்கு ஜீவனுள்ள தேவன் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றால் அதில் எவ்வளவு பெரிய ரகசியம் அடங்கி இருக்கிறது தேவ பிள்ளைகளை. அப்ப அவரிடத்தில் நாம் அதை பெற்றுக்கொண்டு மெய் தேவனை கண்டு அனுபவித்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்று நித்திய ஆசீர்வாதத்துக்கு தகுதியாகி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் எப்படி நாம் பழையப்படி பழைய காரியத்துக்குள்ளாக போக முடியும்? அசுத்தமானதை விட்டு பிரிந்து என்றுதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதெல்லாம் அவருடைய பார்வைக்கு தீர்ப்பானது. தீர்ப்பானதிலிருந்து வெளியேறப்பட்டதை பிரித்தெடுத்தால் என் வாய்ப்போல் இருப்பா என்று சொல்லி இருக்கிறார். சும்மாவா அதெல்லாம் சொல்லி இருக்கிறார்? இன்னைக்கு எப்படி நாம் அந்த காரியங்களில் மறுபடி போக முடியும்? இன்னைக்கு தேவ ஜனம் இந்த காரியங்களில் ஜாக்கிரதை அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மெய் தேவனை பிரியப்படுத்த விரும்புகிறோமா?
உறவினர்களை பிரியப்படுத்த விரும்புகிறோமா? நண்பர்களுக்காக இதை செய்துவிட வேண்டும் என்று விரும்புகிறோமா? ஜீவனுள்ள தேவனோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை காப்பாற்ற வேண்டும் என்று ஜாக்கிரதையா இருக்கிறோமா? நாம் இப்ப எப்படி இருக்கிறோம்? எந்த நிலைமையில நாம இருக்கிறோம்? ஆவியானவர் மிக வேதனையோடு சில உள்ளங்கள் பக்கத்துல நின்றுட்டு இருக்கிறார். உங்க வாழ்க்கை எப்படி இருந்த வாழ்க்கை? ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களிலே எவ்வளவு வைராக்கியமாய் ஆண்டவருக்காக, எவ்வளவு துணிச்சல், எவ்வளவு துணிச்சல். அன்னைக்கு இவ்வளவு பெருங்கூட்டம் நமக்கு சப்போர்ட் கிடையாது. உங்க குடும்பங்களால நீங்க ஒவ்வொருத்தர் தான் இயேசுவுக்காக நீ எழும்பியிருப்பீங்க, அவருக்கு சாட்சியா வந்திருப்பீங்க. ஒரு சிலர் எவ்வளவோ அடி, நிந்தைகள், அவமானங்கள் எவ்வளவோ பட்டு எவ்வளவோ கஷ்டத்தோட வந்தீங்க. ஆனா பல வருஷங்கள், 20, 30, 40 வருஷங்கள் போன பிறகு இன்றைக்கு அவர்களோட கலந்து போகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இறங்கி விட்டது என்றால் ஜீவனுள்ள தேவன் ஒரு பக்கம் ரொம்ப வருத்தமா இருக்கிறார். மட்டுமல்ல, நமக்கு அவர் எச்சரித்திருக்கிறார், நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருக்கிறேன். எரிச்சலுள்ள தேவனா இருக்கிறார். எரிச்சலோட இருக்கும்போது எப்ப எரிச்சல் நம்ம மேல வரும்னு தெரியாத அன்பானவர்களே, இந்த வார்த்தைகள் உண்மையாகவே நான் ஆயத்தப்படுத்தவில்லை, நினைக்கவில்லை. ஆனால் இன்று தேவன் நமக்காக இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். நாம் எப்படி அவரை கண்டு கொண்டோமோ, எப்படி அவரை பெற்றுக்கொண்டோமோ, எப்படி அவரை அனுபவித்து வாழுகிறோமோ, அதில் நாம் உண்மையாயிருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உலக பிரகாரமா ஒரு கணவன் மனைவி இணைக்கப்பட்டா அவங்க எவ்வளவு உண்மையா இருக்க வேண்டும் என்று ஒருவருக்கு ஒருவர் விரும்புகிறார்கள். அப்படி இருக்கும்போது நித்திய காலமாய் நாம் வாழப்போகிற நம்முடைய மனவாளனோடு நாம் செய்து கொண்ட அந்த ஒப்பந்தத்துல எவ்வளவு உண்மையா இருக்க வேண்டும் என்று அவர் எவ்வளவு அதிகமா எதிர்பார்ப்பார் அல்லவா? அப்ப அந்த எதிர்பார்ப்புக்குள்ள நம்ம வருவோம். இன்னைக்கு யார் யாருடைய வாழ்க்கையில இப்படி சில சர்க்கல்கள், கொஞ்சம் அப்படி பண்ணிடுறேன் எங்க அம்மா அப்பாவுக்காக, இல்ல எங்க மாமா மாமியாருக்காக, இல்லை என் பிள்ளைகளுக்காக ஏதோ சாக்கு போக்கு நம்ம சொல்றோமா? இல்ல, எந்த சாக்கு போக்கும் மனுஷர்கிட்ட பல சாக்கு போக்கு சொல்லலாம். ஆனா மெய் தேவனை ஆராதித்து, மெய் தேவனை கண்டு கொண்டு, அவரை கரம் பிடித்து அவரோட நடக்கும் போது அவரை விட்டு விலகுகிற நிலைமைக்கு அவர்கிட்ட சாக்கு போக்கு சொல்ல முடியாது. தேவ ஜனமே, நாம் இந்த விஷயத்துல ஜாக்கிரதைப்பட்டு மறுபடி நாம் அவரை ஆராதித்து அவரை பற்றி கொண்ட அந்த அனுபவத்துக்குள் மறுபடி கடந்து வருவோம். அதற்குரிய ஆசீர்வாதத்தை பெறுவோம். இதனாலதான் நிறைய நேரங்கள்ல இப்போ நாம் தேடினாலும் கண்டடைவதில்லை. ஏன் நம்ம தேடினா கண்டடைய முடியல? பல விஷயங்களுக்கு நமக்கு தேடி கண்டுபிடிக்க முடியலன்னா இது ஒரு ரீசன் தான். ஆரம்பத்தில் நாம் ஆண்டவர் இயேசுவோடு கொண்டிருந்த அந்த இடையறாத தொடர்பு, அந்த டைட் ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு அது ரொம்ப லூஸாகி போச்சுது நிறைய பேருடைய வாழ்க்கையில. அது லூஸ் ஆனதுனால அதுக்குள்ள நிறைய 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 விஷயங்கள் வந்துருச்சு. சில நேரம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், சில எலும்புகள் அப்படி சில பிசகுகிறதுனால கொஞ்சம் விட்டுருது, அப்புறம் அது கொஞ்ச நாள்ல நம்ம வழியெல்லாம் போயிடும், பரவாயில்ல நினைச்சிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு நாள் ரொம்ப கஷ்டமா இருக்கும், அப்புறம் என்னன்னு பார்த்தா அந்த ரெண்டு எலும்புக்கு இடையில ஜவ் வச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். இது மாதிரி வாழ்க்கையில் அவருடைய அவரோடு இருக்கிற அந்த உறவிலே நமக்கு ஒரு ஒரு இடைவெளி விட கொஞ்சம் ஆரம்பத்தில் தெரியும், கொஞ்சம் வலி எடுக்கும்ல நமக்கு அந்த எலும்புக்கு இடையில. இது மாதிரி தெரியும், அந்த உறவு இடைவெளி விடப்படுவதன் அந்த பெயின் நமக்கு தெரியும். நாளாகும்போது அது தெரியாது. பிறகு ஜவ் வச்சு நிறைய கஷ்டம் வந்தோடனே திருப்பி ரொம்ப வலிக்கிற மாதிரி, அப்புறம் நமக்கு பல பிரச்சனைகள், சாத்தானுடைய இடையூறுகள், நமக்கே நம்ம பல தவறுகளை இது பண்ணிடுறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப சிக்கல்களில் மாட்டிக்கொள்கிறோம். அப்புறம் தான் ஐயோ என் ஆண்டவரோடு, என் நேசரோடு, என்னை அழைத்தவரோடு, அந்த மெய்தேவனோடு உள்ள உறவில் நான் ரொம்ப குறைவா இருக்கிறேன். ஏன்னா இப்போ எனக்கு அவர் தூரமாக நிற்கிற மாதிரி இருக்குது, ஒரு விலகி நிற்கிற மாதிரி இருக்குது. நாம விலகிட்டோம் நம்ம சொல்லவே மாட்டோம், ஏன் விலகி நிற்கிறீர் ஆண்டவரே, ஏன் தூரமா இருக்கிறீர் ஆண்டவரே, ஏன் மௌனமா இருக்கிறீர் ஆண்டவரே. எத்தனை உள்ளங்கள் இப்படி ஆண்டவரை நோக்கி கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் மௌனமா பார்த்துட்டு இருக்கிறாரு, ஏமா என்னை விட்டு நீ விலகி போய் நிக்கிற, மெய்தேவனா நான் வெளிப்பட்டேன், நீ அந்த அளவுக்கு இன்னைக்கு எனக்கு உண்மையா நீ இல்லை என்கிற இயக்கத்தோடு நிற்கிறார். மறுபடி அவரோடு உள்ள உறவுக்குள்ளாக திரும்ப வருவோம். அவரை தேட வேண்டிய இடத்துல தேடுவோம், அவர் நமக்கு தென்படுவார். அடுத்தது தேட வேண்டிய முறையில் தேடு. தேட வேண்டிய முறையில் தேடணும். எப்படி தேட வேண்டும்? இதற்கு ஒரு அழகான சம்பவம் நாம் லூக்காஸ் விசேஷம் 16 அதிகாரத்துல பாக்குறோம். ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு இருந்துதான் அவளுக்கு. அந்த 10 வெள்ளிக்காசை வச்சிருந்த அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். இந்த 10 வெள்ளிக்காசை வைத்திருந்தவளுக்கு ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போய்விட்டது. அதை மிஸ் பண்ணிட்டான். மிஸ் பண்ண உடனே அவன் நினைக்கல, சரி எப்படியும் 9 வெள்ளிக்காசு இருக்குது இல்ல, பரவாயில்ல 9 எனக்கு இருக்குது இல்ல, 10 ஒன்று தானே போச்சுது. அப்படி அவன் நினைக்காம அவன் என்ன பண்ணா, உடனே அந்த காணாமல் போன ஒரு வெள்ளிக்காசுக்காக மிகப்பெரிய சிரமத்தை அவன் எடுத்தான்.
பெரிய பெரிய வேலை. ஏதோ பாதிக்கு பாதி காணாம போச்சுது, இல்ல ஒன்பத காணல, அப்படி இல்ல ஒண்ணுதான் காணல. அந்த ஒரு வெள்ளி காசுக்காக மிகப்பெரிய சிரத்தை எடுத்தாள், விளக்கை கொளுத்தினாள், வீட்டை பெருக்கினாள், அதை என்ன பண்ணிட்டா ஜாக்கிரதையோடு தேடினாள். எப்படி தேடினா, எங்கேயாச்சும் கிடைக்கான்னு பார்ப்போம், கிடைச்சா கிடைக்குது, கிடைக்காட்டி போகுது, ஏதோ கிடைச்சா நமக்கு நல்லது, கிடைக்காட்டி என்ன என்ன பண்றது, அப்படி அவன் நினைச்சு தேடல. விளக்க கொளுத்துனா, வீட்டை பெருக்குனா, ஜாக்கிரதையாய் தேடி கண்டுபிடியாமல் இருப்பாளோ, ஜாக்கிரதையாய் தேடி கண்டுபிடிச்சான். இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்துல அதை தான் கேட்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் அவரோடு நடக்க ஆரம்பித்த அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட போது, இல்ல கர்த்தருடைய ஊழிய அழைப்பை பெற்ற போது, அவருக்காக ஜீவிக்க ஆரம்பித்த அந்த நாட்களில் அவரோட நல்ல ஒரு ஐக்கியம் நமக்கு இருந்தது. அப்படி இருக்கும்போது நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான, நம் மூலம் செய்ய வேண்டிய கிரியைகள் இவற்றுக்காகலாம் ஆண்டவர் நமக்கு தாளந்துகளை தந்திருக்கிறார், தந்திருந்தார். தாளந்துகள், வரங்கள், கிருபைகள், அப்படி வார்த்தையின் மூலமாக, செயல்களின் மூலமாக, கண்ணீரின் ஜெபத்தின் மூலமாக என்று சொல்லி நிறைய நல்ல காரியங்கள், தாளந்துகளை நமக்குள் தந்தார். அன்னைக்கு அவளுக்கு 10 வெள்ளிக்காசு கிடைச்ச மாதிரி நமக்கும் அநேக காரியங்களை கர்த்தர் தந்திருந்தார். சில நேரம் வருஷங்கள் தாண்டி போகும்போது அமைதியா இருந்து யோசிச்சு பார்த்தா, ஆரம்ப நாட்கள் அப்படிலாம் எனக்கு என்ன கிடைச்சது என்ன கிடைச்சது, அப்படி உண்மையான மனதோட யோசிக்க ஆரம்பிக்கும் போது முதல்ல ஒன்றும் பெரிய விஷயமா தெரியாது, ஆனா உண்மையா ஆண்டவர் பாதத்துல கேட்க ஆரம்பிச்சா தெரியும். சிலருக்கு கேட்காமலே தெரியும், இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில நடந்தது, நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல இப்படியெல்லாம் கர்த்தர் என்ன கொண்டு செஞ்சார், என்னை அவருடைய ஊழியத்துக்காக அழைத்த போது இப்படியெல்லாம் கிரியைகள் என் மூலம் வெளிப்பட்டது, ஆனா இப்ப அதெல்லாம் இல்லையே இல்லையே. நம்மிடம் தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்ன செய்யணும், ஜாக்கிரதையோடு தேடணும். எப்படி ஜாக்கிரதையா தேடணுமா, விளக்க கொளுத்தணும், வீட்டை பெருக்கணும். சில நேரம் பாத்தீங்கன்னா வீட்டுல ஏதாவது பொருள் காணலைன்னா இந்த சம்பவத்துல அழகா சொல்லியிருக்குது, விளக்க கொளுத்தி வீட்டை பெருக்கணான்னு. சிலர் என்ன பண்ணிடுவாங்கன்னா விளக்க பெருக்கி வீட்டை கொளுத்தி விட்டுருவாங்க. என்ன பண்ணிடுவாங்க, தங்களுக்கு ஒரு பொருளை காணலாம். பிள்ளைகளுடைய இதில் நம்ம நிறைய நேரம் பார்த்துருக்கோம், பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பொருள் காணலைன்னா கொஞ்ச நேரம் சும்மா தேடி பார்ப்பாங்க, அப்புறம் இந்த வீட்டையே ரெண்டாக்கிடுவாங்க. வீட்டில் ஒருத்தருக்குமே நிம்மதி கிடையாது, ஒரு சின்ன விஷயம் அவங்களுக்கு காணலை அப்படின்னா யாருக்குமே நிம்மதி இருக்காத அளவுக்கு அவங்க ஆக்கிடுவாங்க. இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இழந்து போனவற்றிற்காக அதை தேடி நாம் ஜாக்கிரதையாய் தேடி கண்டுபிடிக்கணுமே தவிர அதுக்குன்னு மற்றவர்களை என்ன செய்யக்கூடாது, குறை பேசவோ சுட்டி காட்டவோ கஷ்டப்படுத்தவோ. அவங்களினால தான் சிலர் சொல்லுவாங்க, நான் இப்படிலாம் நல்லா தான் இருந்தேன், ஆனால் அன்னைக்கு எனக்கு சர்ச்சில் இப்படி ஒரு பொறுப்பு நான் செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு காரியம் இப்படி வந்துருச்சு, அதனால அன்னைக்கு நான் விட்டது, அதுக்கப்புறம் நான் என்ன செய்ய மாட்டேன், என் வாழ்க்கையில் அந்த பக்கமே போக மாட்டேன். அப்படி யாராவது இருக்கிறீங்களா, பல வருஷங்கள் ஆகிவிட்டது, நான் இப்போ அதெல்லாம் விட்டுட்டேன்னு ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட வந்து கேட்குறாரு. அது விட்டது வந்து சபைக்காகவோ ஊழியர்களுக்காகவோ விசுவாசிகளுக்காகவோ அல்ல, நீ ஏன் விஷயத்தில் குறப்பட்டிருக்கிற மகளே, நீ மறுபடி அந்த அனுபவத்துக்குள்ளே வரணும். உன் வெள்ளிக்காசு நான் தந்ததை நீ தொலைச்சி போட்டிருக்க, யாரை சாக்கு சொன்னாலும் சரி. சில நேரம் நம்மை நடத்துகிறவர்களாக இருக்கலாம், நம்மோடு உழைக்கிறவர்களாக இருக்கலாம். சில சொல்லுவாங்க, நான் தனியாக எவ்வளோ வேலையும் செஞ்சிருவேன், ஆனால் என்ன ரெண்டு மூணு பேரை வச்சு நான் நடத்த முடியாது, இல்லை என்ன யாராவது நடத்தும் போது அவங்க ஏதாவது தடை பண்ணி மட்டுப்படுத்தும் போது எனக்கு அதிலெல்லாம் இருக்க முடியாது, நானாக செய்வேன். அப்படி இல்லை, ஆண்டவர் தாளந்துகளை உங்களுக்கு தந்திருக்கிறார் என்றால் அதை கொண்டு நாம் வியாபாரம் செய்ய வேண்டும் என்பது தான் அவருடைய நோக்கம். அதை கொண்டு உழைக்கணும், அதை பெருக பண்ணணும். அன்னைக்கு 10 வெள்ளிக்காசுல ஒரு வெள்ளிக்காசு களைந்த போது அந்த ஸ்திரீ எவ்வளவு தேடினா பாத்தீங்களா, எவ்வளவு ரொம்ப ஒரு ஜாக்கிரதையாய் தேடினாள். நான் அதுல அந்த பகுதியில இதைதான் ரொம்ப முதன்மைப்படுத்த விரும்புகிறேன், ஜாக்கிரதையாய் தேடுகிற அனுபவம். விளக்கை கொளுத்துவது, விளக்கை கொளுத்துவது என்று சொல்லும் போது வசனமே வெளிச்சம், வசனமே விளக்கு, வேதமே வெளிச்சம், கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி வழி. அப்போ தேவனுடைய கட்டளைகள் நமக்கு விளக்காயிருக்கிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. அப்போ தீபம் எது, கர்த்தருடைய வசனம் தீபமாயிருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை அவர் நம்முடைய கரத்தில் எழுதி தந்திருக்கிறார். ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார், யாரையோ குறை சொல்லி அந்த வெள்ளிக்காசு களைந்து போனதை நீங்க வந்து சமாளிக்கவே முடியாது ஆண்டவர் சமூகத்துல. அதை குறித்து அவர் கணக்கு கேட்பார், 10 தந்தனேமா நீ 9 தானே வச்சிருக்கேன்னு அவர் கேட்பார்.
அப்போ நம்ம கண்ணீரோடு அதை தேடணும், அதை வாஞ்சியோட தேடணும், அதை ஜாக்கிரதையாய் தேட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இன்னைக்கே தேடணும். அது வந்து யாரோ பண்ணாங்க, இனி என்னை யாரை ஆறாவது என்னை கூப்பிட்டால் நான் அதை செய்வேன் அப்படி இல்லை. நீ விளக்க கொளுத்து, உன் வசனத்தை படி, உன் கையில நான் எழுதி தந்திருக்கிறனே வேதம், அதை படி, உனக்கு அது உணர்த்தும், உன்னோட அது பேசும், போதிக்கும். எவ்வளவோ காரியத்துக்கு நம்மோட பேசுகிறது அல்லவா, அப்ப நம்ம இழந்து போனதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு சொல்லித்தர மாட்டாரா? இந்த வசனம் நம்ம உணர்த்தாதான். அப்புறம் நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணணும். விளக்கெல்லாம் போட்டுட்டேன், இப்படி இப்படி பார்த்துட்டு உன்னையும் காணலை அப்படி இல்லை, கொஞ்சம் முயற்சி. என்ன முயற்சி? வீட்டை பெருக்கிறது, ஒரு சுத்திகரிப்பின் பணி. வசனத்தை வாசித்தால் மட்டும் போதாது, அதனால் நம்ம பிரகாசம் அடைந்தால் மட்டும் போதாது, அந்த பிரகாசத்தில் எப்படியாவது இழந்து போன ஒரு வெள்ளிக்காசை கண்டுபிடித்தே ஆக வேண்டும், கண்டுபிடித்தே ஆக வேண்டும். இன்னைக்கு நீங்க கண்டுபிடிக்கணும். எதை இழந்து போயிருக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில எதை இழந்து போனீங்க? எனக்கு இப்போ 9 இருக்குது. முன்ன விடலாம் இந்த விஷயத்துலலாம் நான் நல்லா இருக்கிறேன், ஆண்டவருக்காக செயல்படுறேன். அதை மட்டும் அவர் கேட்கல, ஒன்ன களைஞ்சு போயிட்டியம்மா, மறுபடி அதை தேடி எடு. நீ தான் எடுக்கணும் தேடி, அவர் தேடி, அவருக்கு தெரியும் எங்க கிடக்குதுன்னு. தேடு, தேடு, தேடு. கொஞ்சம் முயற்சி பண்ணு, சுத்திகரிப்பை செய், ஒன்ன தாழ்த்து ஆண்டவருடைய சமூகத்துல. அந்த வீட்டையே அவர் சுத்திகரிச்சா, விளக்குமாறு எடுத்து அழகாக கூட்டி எடுத்தா. இது மாதிரி நம்முடைய ஜீவியம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய அந்தரங்கங்களை அவருடைய வேத வெளிச்சத்தில் திறந்து வைத்து, எங்க தவறு இருக்குது, எங்க குப்பை கிடக்குது, எங்க தூசி இருக்குது, எங்க வலை பிடிச்சிருக்குது, எங்க அழுக்கு இருக்குது, எதுக்கிடையில அந்த ஒரு வெள்ளிக்காசு மறைஞ்சு கிடக்குது, கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை நம்மோடு கூட தந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு உண்மையாகவே இது தேவன் நமக்கு தருகிற அருமையான வார்த்தைகள். தேடி கண்டுபிடிக்கணும். இந்த வருஷத்தின் ஆரம்ப நாட்கள், இன்னும் நமக்கு சில மாதங்கள், சில நாட்கள் நமக்கு இருக்குது. அப்போ இந்த நாட்களில் நாம் ஆண்டவருக்காக செயல்பட வேண்டும், அவருடைய கண்களில் பிரியமுள்ளவர்களா இருக்க வேண்டும் என்றால், ஒரு நிறைவான 10 வெள்ளிக்காசை உடையவர்களா இருக்க வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்தி இந்த வேத வெளிச்சத்துல வசனத்தை வாசித்து வாசித்து வாசித்து. சில நேரங்களில் சாக்கு போக்குகள் வந்துடும். சாக்கு போக்கு வேண்டாம். வேறொருத்தவங்களை குறை சொல்லாதீங்க. இருட்டு கொண்டு ஓட்ட அடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இருட்டு கொண்டு ஓட்ட அடையுமா? அடையவே செய்யாது. அப்போ ஏன் நாம் அந்த சுயமுயற்சிகளை எடுத்து நம்முடைய குறைபாடுகள், நாம் களைந்து விட்டவைகளுக்கு சாக்கு போக்கு சொல்றோம்? சிலர் வியாதியை சாக்கு போக்கா சொல்லுவோம், முந்தியெல்லாம் எனக்கு கொஞ்சம் பலம் இருந்தது, இப்போ அந்த மாதிரி முடியலைன்னு. இல்லை, நம்ம ஆண்டவருடைய வேதத்தை வாசித்து நம்மளை தாழ்த்துவோம் ஆண்டவர் சமூகத்தில். ஏன் நமக்கு அந்த குறைவு வந்தது? ஏன் நம்ம அந்த ஒரு வெள்ளிக்காசை தொலைத்து போட்டோம்? அதை எடுப்போம், மறுபடி எடுப்போம். எந்த தூசிக்குள்ளே எங்கே கிடக்குது, எங்கே மண்டி கிடக்குது, அதை எடுப்போம். அதெல்லாம் கூட்டி எடுக்கும்போது அதுக்கு நீங்க 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 நீங்கன்னு ஓடி வரும், அதை பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஏக்கத்தோடு கூட ஆவியானவர் நம்மத்தில் இருக்கிறார். ஒரு விசை அபிஷேகித்தார், அவர் நிறைவாய்தான் அபிஷேகித்தார், நித்திய ஜீவகாலமாய் ஊறும்படியாக தான் அபிஷேகித்தார். ஆனா இன்னைக்கு நம்ம குறைவுபட்டு இருக்கிறோம் என்று அவர் நம்மை தள்ளி விடுகிறவர் அல்ல. பிரியமானவர்களே, நமக்கு கொஞ்சம் உணர்வை தந்து தந்து, அவருடைய வசனத்தை தந்து தந்து, அவருடைய ஆவியின் நிறைவை நமக்கு ஊற்றி ஊற்றி, எப்படியாவது என் பிள்ளை அந்த ஒரு வெள்ளிக்காசை கண்டுபிடித்து அதை எனக்காக செலவு பண்ண மாட்டாளான்னு சொல்லிதான் ஆண்டவர் காத்து நிற்கிறார். மெய்யாக தேவன் தந்த தாலந்துகள், கிருபைகளை தேவனுக்காக செலவு பண்ணும் போது, செயல்படுத்தும் போது, இன்னும் 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 உங்களை நம்பி அநேக கிருபைகளை தேவன் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காக தான் தேவன் நம் வாழ்க்கையை குறித்து இவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அடுத்ததாக ஒரு காரியம், தேட வேண்டிய காலத்தில் தேடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல பார்த்தா தேட வேண்டிய இடத்துல தேடு. உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? ஜீவனுள்ளவரை ஜீவனுள்ளவராக நம்ம தேடுவோம், அப்படியே நம்ம வாழுவோம்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது தேட வேண்டிய முறை, எப்படி நம்ம தேடணும். ஏனோ தானோ என்று நிர்விசாரமாக அல்ல, சாக்கு போக்கு சொல்லி அல்ல, ஒரு ஜாக்கிரதை உணர்வோடு பெற்றுக்கொள்ள வேண்டும், கண்டுபிடிக்க வேணும், அதை கையில எடுத்துக்கிடணும். சில நேரம் கண்டுபிடிச்சிருவோம், அது கட்டுக்கடியில் அந்த கடைசியில கிடக்குது, அங்க வரைக்கும் நாம் போய் எப்படி எடுக்க முடியும்? சில நேரம் அப்படி ஒரு சாக்கு போக்கு வரலாம். சில நேரத்தில் அவ்வளோ தூரம் கட்டில் கடியில் உள்ளே போக முடியுமா? இல்லை இந்த கபோர்டு கடியில் அந்த பக்கத்தில் ஒரு சொருகி கிடக்கிற மாதிரி இருக்குது, அதை எப்படி என்னால் உருவி எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கும் ஆண்டவர் கிருபை தருவார். ஏன்னா அவருடைய நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் இழந்து போன அந்த ஒரு வெள்ளிக்காசை எப்படியாவது கண்டுபிடித்து எடுக்கணும், தேடி எடுக்கணும்.
அதுக்காக தான் அவர் ஆவல் உள்ளவரா இருக்கிறார். அதுக்காக அவர் எவ்வளவு நமக்கு உதவி செய்யணுமோ அவ்வளவு உதவி செய்வார். நீங்கள் எப்படி ஆகிலும் தேடி கண்டுபிடித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். தேட வேண்டிய காலத்தில் தேடு, தேட வேண்டிய காலம், தேட வேண்டிய காலம் என்று சொன்னோடனே சூலமித்தியுடைய ஒரு சம்பவங்கள் அழகா நினைவுக்கு வரும். ராக்காலத்தில் படுக்கையிலே என் ஆத்துமநேசரை தேடினேன். உன்னத பாட்டு 3:1-4 உள்ள வசனங்கள், 5 ஆரம்ப பகுதியில் இதுலலாம் அவ தேடின அனுபவங்கள் அழகா சொல்லி இருக்குது. ராக்காலத்தில் எங்க தேடினாலாம், படுக்கையிலே ஆத்துமநேசரை தேடினாலும் அவரை காணவில்லையாம். காணவில்லை என்று சொன்ன உடனே எழுந்து புறப்பட்டு போயிட்டான், எழும்பிட்டான். எழும்பி வெளியெல்லாம் போய் தேடினா, நகரத்தில் நிற்கிற காவலாளர்கள்ட்ட கேட்டா அவரை பார்த்தீங்களான்னு கேட்டா, எல்லாம் ஒருத்தர் பார்க்கல, ஒருத்தருமே பார்க்கல. இவ கொஞ்ச தூரம் போனோடனே ஆத்துமநேசரை கண்டுபிடிச்சிட்டான். இது 3 நம்ம படிக்கிறோம். 5 ஒரு அடுத்த ஸ்டேஜ். அப்பவும் இதே மாதிரி தான் ஆத்துமநேசர் வந்து கூப்பிடுறார். அவ அழகா சொல்றா, நான் படுத்து நித்திரை செய்தேன், என் இதயமோ விழித்திருந்தது. நான் படுத்து தூங்க தான் செஞ்சேன். எவ்வளவு விழிப்புள்ள ஒரு நல்ல ஆத்துமா இல்லையா? இதயம் விழித்திருந்ததுனாலதான் ஆத்துமநேசர் கூப்பிடுற சத்தம் அவளுக்கு கேக்குது. ஆனா அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தடைகள். நான் எப்படி திரும்ப காலை அழுக்காக்குவேன், எப்படி கையை இது பண்ணுவேன், எப்படி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு ஒன்னொன்னா நினைச்சு அப்படியே காலத்தை தள்ளி போட்டாள். இருந்தாலும் அவளுக்கு இருக்க முடியல, படுத்திருக்க முடியல. எழும்பி கதவை திறந்து போனா, கதவை திறந்து போகும்போது அங்க பார்த்தா ஆத்மநேசர் இல்லை, அவர் போய்விட்டார். அவர் போன உடனே இவன் அப்படியே தேடி தேடி போறான். ராத்திரி நல்ல குளிர்ல போர்வையெல்லாம் போட்டுட்டு போறா, தேடி போறான். தேடி போகும்போது நகரத்தில் உள்ள காவலாளர் பாக்குறாங்க. பார்த்தோன்னே என்ன பண்ணாங்க, இவளை அடித்தார்கள், காயப்படுத்தினார்கள். அவ மேல இருந்த போர்வையை எடுத்துக்கொண்டார்கள். ஆனாலும் அவன் சோர்ந்து போகல, திரும்பியும் போய் என்ன பண்ண, தேடி கண்டுபிடிச்சிட்டான். நம்முடைய வாழ்க்கையில இதே போல சில நேரங்கள் வருது. நம்முடைய சில சோம்பலான அனுபவங்கள், கட்டில் படுக்கை என்று சொன்னோடனே சோம்பல், நம்ம சில உற்சாகமாய் செயல்படாத சில சூழ்நிலைகள், அப்புறம் பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம், அதுதானே இவ்வளவு நாள் செய்தது தானே, கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுக்கட்டும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்படி ஒரு இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்று சோம்பேறி சொல்லுவான்னு சொல்லியிருக்குது. அது மாதிரி நமக்கு சோம்பேறித்தனம் சில நேரம். இன்னும் ஒரு அனுபவம் இருக்குது, கட்டலின் அனுபவம், சோர்வு. சோர்வு வாழ்க்கையில் சில குறைகள், சில இழப்புகள், சில ஜபங்கள் கேட்கப்படவில்லையே என்ற ஒரு வருத்தம், இல்லை சில காரியங்கள் நடைபெறவில்லையே என்ற ஏக்கம், இவற்றினால சோர்வு வந்துடுது. நான் ஆண்டவருக்காக சில காரியங்கள்லாம் செஞ்சேன், உழைத்தேன், ஆனாலும் ஆண்டவர் இந்த காரியத்தில் எனக்கு இதை நிறைவேற்றவில்லையே, இந்த நன்மை எனக்கு கிடைக்கவில்லையே, இது இன்னும் எனக்கு நடக்கவில்லையே அப்படின்னு ஒரு சின்ன 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 மன அப்படியே ஒரு டல் ஆகி ஆகி வந்து ஒரு நாள் என்ன ஆயிருது, சோர்வாயிருது. சரி போதும், இனி கொஞ்சம் அமைதியாயிருப்போம், ஆண்டவர் எனக்கு இதை செய்யட்டும், என்னால் இனி இப்போ எழும்பவே முடியாது. மனசு சோர்வாயிட்டுனா சரீரம் என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப டயர்டாயிரும், அப்படியே படுத்துடுறது. அப்போ சோம்பலினால் படுத்தாலும் சரி, சோர்பினால் படுத்தாலும் சரி, ஏதோ படுத்திருக்கும் போது ஆத்மநேசரை இழந்து போன அனுபவம், ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம இழந்து போயிடுறோம். சோம்பலா படுத்தாலும் சோம்பேறியுடைய மனம், அது வந்து சாத்தானுடைய கொல்லப்பற்றை, சாத்தான் ஒர்க் பண்ற ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்க. சோம்பேறியுடைய மனம் வந்து சாத்தானுக்கு ரொம்ப இடம் வந்துருமா. சோம்பல் வந்த உடனே அவங்க கொண்டு நிறைய வேலை தந்துருவான். அந்த வேலை எங்க நடக்கும், சிந்தனையில நடக்கும், பலவற்றை சிந்திக்க வைப்பான். கோபமான எரிச்சலான எண்ணங்களை கொண்டு, பழைய நினைவுகளை கொண்டு வருவான், அதை போட்டு அசப்பட வச்சிருவான். இங்க நம்ம ரொம்ப டல்லா அப்படி அப்பாடான இல்ல தூங்கி தூக்கமும் மயக்கமா இருக்கும்போது இந்த மாதிரி எண்ணங்கள், பகை உணர்வுகள் தூண்டுகிற சம்பவங்களை நினைவுக்கு கொண்டு வருவான். இச்சையின் உணர்வுகளை தூண்டுகிற காரியங்களை கொண்டு நினைவலையில் போடுவான். அப்ப அது சாத்தான் வேலை செய்கிற இடம், ஆண்டோடைய பிரசன்னம் அங்க இருக்காது. ஆத்துமநேசர் விலகி போய்விட்டார். ஆனா இவ கொஞ்ச நேரத்துல அவ சுதாரிச்சிட்டா, எழும்பி ஓடி போய் பிடிச்சிட்டா. அது ஒரு நல்ல காலம் அவளுக்கு. தேட வேண்டிய காலத்தில் தேடினாள், அதனால கரெக்டா ஆத்துமநேசரை போய் கண்டுபிடிச்சிட்டான். நெக்ஸ்ட் அந்த 5 பார்க்கும்போது அவ கொஞ்சம் கூட, முதல்ல வந்து நகரத்தின் காவலாளிகள் இவ்வளவு ஒன்றும் பண்ணல, கண்டுகிடாம விட்டுட்டாங்க. திருப்பி தேடும் போது நான் நினைக்கிறேன் அவங்க நினைச்சிருப்பாங்க, இந்த பொண்ணு என்ன எப்ப பார்த்தாலும் இப்படி தேடி தேடி ராத்திரி தேடி திரியுதுன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிடிச்சு அடிச்சு காயப்படுத்தி அப்படிலாம் நடந்து போச்சு.
அப்போ ஒருவேளை முதல் தடவை தேடும் போது எளிதா கிடைச்சிருது. நமக்கும் அப்படிதான், சில நேரங்களில் நம்முடைய குறைவுகளினால், தவறுகளினால், நம்முடைய சில காரியங்களினால் தேவ பிரசன்னத்தை இழந்து போயிடுறோம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிற அந்த அனுபவத்தை, சந்தோஷத்தை சில நேரம் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். அப்போ நம்ம உடனே அந்த ஒரு நம்முடைய உள்ளம் கொஞ்சம் அலசடிப்படும். உண்மைதானே, தேவ பிள்ளைகள் இதை உணர்ந்திருப்பீங்க. நம்ம வந்து நல்ல ஆண்டவரோடு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சில நேரத்தில் யார்கிட்டையாவது பேசியிருப்போம், உங்கள் ஃபோனில் கூட பேசியிருப்பீங்க, இல்லை நேராக பேசியிருப்பீங்க, இல்லை ஏதோ ஒரு காரியங்கள் செஞ்சுருப்பீங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு அதை முடிச்சப்புறம் மனசு வந்து ரொம்ப அப்படி அப்படி ஒரு மாதிரி இப்படி இப்படி நடுங்கின மாதிரி, ஒரு சந்தோஷம் இல்லாமல், ஒரு நிம்மதி இல்லாமல், இது வரைக்கும் அப்படி ஃபீல் பண்ணியிருக்க மாட்டோம். நல்லா இருந்த நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, சிந்திச்சு பார்க்கணும், நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், இதுக்கு முன்னாடி யாரோட பேசினேன், என்ன பேசினேன், இதை நம்ம கொஞ்சம் அப்படியே திரும்பி பார்க்கணும். திரும்பி பார்க்கும்போது நம்முடைய கான்வர்சேஷனில் என்ன தப்பு வந்தது, பரியாசம் பண்ணுதல் தகாது, ஸ்தோத்திரம் செய்தலே தகும், வம்பும் புத்தியினமான பேச்சும் தகாதவைகள், தேவனுக்கு பிரியமற்ற காரியங்கள் சில நேரம் செய்யப்படுது. அப்போ இப்படி இப்படி சின்ன சின்ன குறைகள் வரும்போது ஆவியானவருடைய அந்த அமைதியின் பிரசன்னம் அப்படின்னு அந்த பிரசன்னத்தை நம்ம இழந்து போயிடுறோம். நம்ம வார்த்தையினால, செயலினால, ஏதோ ஒன்றினால இழந்து போயிடுறோம். அப்படி இழந்து போகும்போது அதை அந்த கஷ்டம் வந்தோடனே உடனே கண்டுபிடிச்சிட்டோம், அமர்ந்து அப்படியே நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பாக்கியசாலிகள். சிலர் என்ன பண்ணுவாங்க, புத்தி உள்ளவர்கள் இந்த சூலமித்தி மாதிரி, இழந்துட்டேனே, அவரை காணலையே அப்படின்னு எப்படியாவது ஓடி போய் தேடி அவரை பிடித்து கொள்ளுகிறது உண்டு. சிலர் வந்து இந்த அப்படி ஒரு மாதிரி ஒரு அமைதியின்மை வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து தங்கள் வழிகளிலே போய்கொண்டிருக்கும் போது நிரந்தரமாக அவருடைய பிரசன்னத்தை, ஆவியானுடைய பிரசன்னத்தை நாம் பல நேரங்களில் இழந்து விடுகிறோம். அப்புறம் அந்த பிரசன்னத்தை மறுபடி பெற்றுக்கொள்ளுகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருக்குதா? தேவ பிரசன்னம் எப்போதும் உங்களோடு கூட இருக்கிறதா? அவரை இழந்து போன நேரங்கள் உங்களுக்கு உண்டா? அந்த அனுபவம் இருக்குதா? எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கிறீங்களா? இல்லைனா அது ரொம்ப ஒரு டேஞ்சரஸான நிலைமையில இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நம்முடைய ஜப வேளையில உங்களை ஒன்று சீர்தூக்கி பாருங்க. ஆவியானவரே, உங்க பிரசன்னத்தை நான் எப்பவும் கொண்டு இருக்கிறேன்னா, நீங்க என் கூட தான் இருக்கிறீங்களா? உங்க சத்தத்தை நான் ரொம்ப நாளாக கேட்க முடியலையே. நான் வசனம் படித்தாலும் அது எனக்கு ரொம்ப, அது எனக்குள்ள ஒரு பேசின மாதிரி, இல்லை எம்மாவூருக்கு போன சீஷர்கள் சொன்னது மாதிரி கொழுந்து விட்டு எரியவில்லையா? அது மாதிரி இந்த வசனத்தை வாசிக்கும் போது அப்படி அப்படி எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்குமே, இன்னைக்கு அதெல்லாம் இல்லையே. அப்போ அது ரொம்ப நாள் ஆயிடுச்சா, நான் இழந்து போயிட்டேன்னா மறுபடி தேட ஆரம்பிப்போம். நாம் வேதத்தில் எச்சரிப்பாக படிக்கிறோம், காயினை குறித்த யூதா நிருபத்தில், சாரி எபிரேயர் நிருபத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா எழுதி இருக்கிறது. அவன் இழந்து விட்ட விஷயத்தை ரொம்ப பயங்கரமாக அதில் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதன் முடிவிலே அது சொல்லியிருக்குது, அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். ஏன் காணாமல் போயிட்டான்? அவன் ரொம்ப அழுதானே. எச்சரிப்பாக சொல்லி இருக்கிறது. சூலமித்தி வந்து ரெண்டு தடவை தேடும் போது சொல்லி இருக்குது, கண்டுபிடிச்சிட்டா. ஒரு தடவை கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிச்சா, ஒரு தடவை கொஞ்சம் கஷ்டப்பட்டான். உங்களுக்கு கூட சில நேரம், நமக்கு கூட அந்த அனுபவங்கள் உண்டு. ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்துட்டு தவியா தவிச்சு பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் இருக்கலாம். ஆனா என்னைக்கும் அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா அது ஆண்டவருக்கு பிரியமானதா இருக்காது. காயின் அவன் தன் சேஷ்ட புத்திர பாகம், அது ரொம்ப விசேஷமானது. எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அத்தனை பிள்ளைகளுக்கும் ஒரு பங்குனா இந்த பிள்ளைக்கு ரெண்டு பங்கு கிடைக்கும். அவ்வளவு மேன்மை, அவ்வளவு விசேஷம். அன்னைக்கு அவனுக்கு கிடைத்தது மகா பெரிய விசேஷம். ஒரே கற்பத்தில் உருவான ரெண்டு பிள்ளைகள், அதுல இவன் ஃபர்ஸ்ட் வந்துட்டான். அப்போ ஏசாவுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். ஏசா வந்து அவ்வளவு, அவன் வந்து முதற் பிறந்தது அவனுக்கு ஒரு பாக்கியம், அந்த சேஷ்ட புத்திரப்பாக அவனுக்கு மிகப்பெரிய பாக்கியம். ஆனால் அதை ரொம்ப எளிதாக அலட்சியம் பண்ணிட்டான், ரொம்ப எளிதாக அலட்சியம் பண்ணிட்ட காயின் இல்லை ஏசா. அதை அலட்சியம் பண்ணிட்டு அவன் தான் சாக போகிறனே, இது எனக்கு எதுக்கு அப்படின்ட்டு ஒரு நேர கூழுக்காக கூளை குடிச்சிட்டு அதுக்காக அவன் இழந்து போனான். ஆனால் அப்போ ஆண்டவர் அமைதியாக இருந்தார். அவனுக்கும் அது இழந்தது பெரிய விஷயமாவே தெரியல. அவன் என்ன நினச்சான்னு தெரியல, அது அப்படி கேர்லெஸ்ஸாக அப்படி போயிட்டான். அடுத்தவனுடைய அப்பாவுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கிற ஒரு நேரம் வந்தது, அதையும் அப்படி கொஞ்ச நேரத்துக்கிடையில் அதையும் இழந்து போயிட்டான். இந்த ரெண்டு ஆசீர்வாதம் அவன் இழந்த பிறகுதான் அவனுக்கு கண்கள் திறக்கப்படுது. அழுறான், 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 கண்ணீர் விட்டு கவலையோடு அழுறான். இந்த ஒரு ஆசீர்வாதம் தான் உங்ககிட்ட உண்டா அப்பா, வேற ஆசீர்வாதம் இல்லையா, என்னை ஆசீர்வதியும்னு அதை வாசிச்சா நமக்கே உள்ளம் உடையும். அவ்வளோ பயங்கரமா கதறி அழுறான்,
கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான். ஏன்? முதல்ல அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணிட்டான். கொஞ்சம் பசியை தாங்கி இருக்கலாமே, ஏதோ ஒரு வழியில கொஞ்ச நேரத்துல குக் பண்ணி சாப்பிட்டிருக்கலாமே. இப்படி ஒரு கேள்வி கேட்கும் போது அவனால சுதாரிக்க முடியல, அப்படியே இழந்து போனான். அதை குறித்து அலட்சியம் பண்ணினான் என்று சொல்லி இருக்குது. இன்னைக்கு வாழ்க்கையில எதை நம்ம அலட்சியம் பண்ணி இருக்கிறோம்? ஆண்டவர் இயேசு தந்த, தேவன் தந்த எந்த மகத்துவத்தை நாம் அலட்சியம் பண்ணி இருக்கிறோம்? அவருடைய பந்தி, கர்த்தருடைய பந்தி, அது எண்ணமற்று போனது போன்ற நிலைமை உங்களில் இருக்கிறதா? எத்தனை உள்ள வாஞ்சையோடு கொதிக்குது அதை நினைக்கும் போது. கர்த்தரோடு உள்ள ஐக்கியம், தேவ பிள்ளைகளோடு உள்ள ஐக்கியம், அதை கொடுத்த, அதை அது நடந்த நாட்களில் கூட அதை எடுக்காமல் அதை விட்டுவிட்டு சென்றவர்கள் தான் அலட்சியம் பண்ணினவர்கள். எனக்கு ஒரு பகை இருக்கிறது, அதனால் அந்த பந்தி எனக்கு வேண்டாம். எனக்கு இப்படி ஒரு குறை இருக்கிறது, அந்த குறை போதும், எனக்கு இந்த பந்தி, கர்த்தருடைய பந்தி வேண்டாம். அப்ப அலட்சியப்படுத்தினதனால் அதுக்கு பிறகு கண்ணீர் விட்டு கதறியும் மனமாறுதல் கிடைக்கவில்லையா இந்த ஏசாவுக்கு? நமக்கு அப்படி வந்துவிடக்கூடாது தேவ பிள்ளைகளே. ஆண்டவர் இந்த நாளில் ஆவலோடு நம் மத்தியில் வந்து நிற்கிறார். நம் மூன்று சகோதரிகளுடைய வாழ்க்கையை வச்சு நம்ம பார்த்தோம். இந்த சூலமித்தி, கடைசியா பார்த்த இந்த சூலமித்தி, அவ தேட வேண்டிய நேரத்துல தேடினதுனால கண்டுபிடிச்சிட்டா. இன்னைக்கு நம்ம எந்த சூழ்நிலையில இருக்கிறோம், அப்படியே நம்ம ஜப நிலைமைக்குள்ளாய் கடந்து வருவோம், கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒருவரும் ஒரு நேர போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவர்களாய் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. எந்த ஒரு நேர காரியத்துக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து விட்டோம்? எந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக? உலகத்தின் ஒரு ஆசீர்வாதமா இருக்கலாம், உலகத்தின் ஒரு மதிப்பா இருக்கலாம், மேன்மையா இருக்கலாம், கனமா இருக்கலாம், அந்த உலகத்தில் இருந்து வருது. நான் வந்து இப்படி ஒரு நிலைமையில, இப்படி ஒரு கெட்டப்ல போனாதான் என் குடும்பத்துல எனக்கு மரியாதைன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு நேரம், எத்தனை முறை தன்னுடைய கனிவான வார்த்தையினால அவருடைய மேன்மையை உங்களுக்கு காட்டியிருக்கிறார். ஆவியானவர் உங்களோடு கூட போதிக்கிறார் அல்லவா, உலகம் மேன்மையா, தேவன் நமக்கு மேன்மையா. ஹல்லேலூயா. ஒரு நேர வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை, சீக்கிரத்தில் கடந்து போகிற இந்த ஒரே ஒரு வாழ்க்கையிலே, அந்த வாழ்க்கையை தந்தவருக்காக ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழுகிறோமா, இல்ல நமக்காக உலகத்தை பிரியப்படுத்த அப்படி ஒரு வாழ்க்கை வாழுகிறோமா? ஹல்லேலூயா. நம்மை நாம் சீர்தூக்கி பார்ப்போம் அவருடைய சமூகத்துல. சிலருக்கு ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையின் நிமித்தமாக பல காரியங்களை நீங்க அப்படியே மிஸ் பண்ணி மிஸ் பண்ணி மிஸ் பண்ணி விடுறீங்க. ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டது போல, யாரோ சொன்ன ஒரு வார்த்தைக்காக தேவனுடைய எத்தனை நல்ல ஈவுகளை தட்டி 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 தள்ளி கொண்டிருக்கிறீர்கள் தேவ பிள்ளைகளே. அன்பான சகோதரிகளே, ஓ உணர்வு உண்டாவதாக, உணர்வு உண்டாவதாக. எப்போதும் ஆண்டவர் இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் என்று தட்டி கொண்டே இருக்க மாட்டார். சோ ஜென்டில், அவர் பாட்டு தட்டிட்டு இருப்பார், அப்புறம் அவர் உங்களை ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்க மாட்டார். ஏன்னா நாட்கள் போக போக அவர் தட்டுறது கூட நமக்கு கேட்காது. கடினப்பட்டு கொண்டு இருந்தோமானால் அவர் தட்டுறது கூட அறிய முடியாது. உங்க மனசை நீ கொஞ்சம் இழகும்படி கொடுப்பீங்களா? ஆவியானுடைய பிரசன்னத்துக்குள்ள கொஞ்சம் மெழுகு போல உருகும்படி விட்டு கொடுப்பீங்களா? ஹல்லேலூயா. அப்பா, இந்த விஷயத்துல என் உள்ள கற்பற போல இருக்குதுப்பா, அதை நீங்க அப்படியே ரொம்ப சாஃப்டா, நல்ல ஒரு சதையான இருதயமா மாற்றுங்கப்பா. என்னால முடியல, நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை தான், பரிசுத்தாவி பெற்றிருக்கிறேன், உண்மைதான். ஆனா இந்த விஷயத்துல என்னால ரொம்ப கடினமா தான், ரொம்ப ரொம்ப நான் கடினப்பட்டுட்டேன், ரொம்ப ரொம்ப கடினப்பட்டு இருக்கேன். எனக்கு தெரியுதுப்பா, தெரியுது, நான் உணர்றேன். என்னால அதை நீங்க சாஃப்டாக்குங்கப்பா, அதை மென்மையாக்குங்கப்பா, மென்மையாக்குங்கப்பா. தேங்க்யூ லார்ட். வார்த்தைகளால கடினப்பட்டு போனீங்களா? அதனால வாசி வைராக்கியம் மனசுல. இதை எப்படி நான் இனி பார்ப்போம், நான் இதை விட்டு இறங்குவேனா பார்ப்போம். மனுஷரிடத்தில் அல்ல பிரியமானவர்களே, தேவனுக்கு நேராக, தேவனுக்கு நேராக, தேவனுக்கு நேராக உத்தமமான வாழ்க்கை வாழ வேண்டிய சில தருணங்கள் மனுஷருக்கு முன்பாக சற்று நாம் இறங்கி நடந்தது போலதான் இருக்கும். ஆனா தேவன் ஒரு நாள் நம்மை உயர்த்துவார். எந்த மனுஷரும் எட்டி பிடிக்க முடியாத உயரத்துக்கு தேவன் உங்களை உயர்த்த வேண்டுமானால் இன்று சில காரியங்களை ஸ்டெப் டவுன் பண்ணுங்க. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், கொஞ்சம் விட்டு கொடுப்போம், விட்டு கொடுப்போம்.
அந்த வார்த்தையெல்லாம் விட்டு தள்ளுவோம். அந்த எரிச்சலூட்டின வார்த்தை, அந்த கோபப்படுத்தின வார்த்தை, கசப்பூட்டின வார்த்தை, வருத்தப்படுத்தின வார்த்தை, அழ வைத்த வார்த்தை, எந்த வார்த்தையா இருக்கட்டும் நிறைய வருது இல்ல உங்க மனக்கண் முன்னால. லோடு உடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை பாரும் ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர்கள் கதறுகிற கதறலை கேளும் ஆண்டவரே. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நீ சமீபமாயிருக்கிறீர் அல்லவா. தேங்க்யூ தேங்க்யூ. தேவ பிரசன்னத்தை விட்டுறாம அவர் சமூகத்தில் அப்படியே உங்களை ஆராய்ச்சி பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்க தேடிக்கிட்டு இருக்கிறீங்க? எப்படி தேடுறீங்க? எப்படி தேடுறீங்க? சாக்கு போக்கு சொல்றீங்களா? நிர்விசாரம் ஆயிட்டீங்களா? அதெல்லாம் விட்டு ஜாக்கிரதைப்படுங்க. சில உள்ள ஜாக்கிரதை அடைய ஆரம்பிச்சிட்டது. ஆவியானவர் அதை அறிந்திருக்கிறார். ஆவியானவர் அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஆமேன். அதை விட்டு கொடுங்க. இன்னும் விட்டு கொடுங்க. ஆவியானவருக்கு இன்னும் விட்டு கொடுங்க தேவ பிள்ளைகளே. ஆமேன். ஹல்லேலூயா. இது நாள், இதுதான் ரட்சணிய நாள். இன்றைய அனுகிரக காலம், இன்னைக்கு தான் காலம், இதுதான் காலம், இதுதான் காலம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று பிரசங்கி சொல்லுகிறார் அல்லவா. இது நீங்க தேட வேண்டிய காலம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏசாவை போல பிற்பாடு தேடினா, அழுது தேடினாலும், கண்ணீரோட தேடினாலும் ஒரு மாற்றத்தை சில நேரம் காண முடியாம போயிருமே. இன்னைக்கு தேடுங்க, இன்னைக்கு தேடுங்க, இன்னைக்கு தேடுங்க. எங்க கிடக்குதுன்னு தேடுங்க. ஹல்லேலூயா. இதுதான் காலம், இதுவே காலம், இதுவே காலம். தேட வேண்டிய காலம், தேட வேண்டிய காலம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ரட்சிப்பின் அனுபவம்லாம் சரியா இருக்குதா? நீங்க பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள்ள நிலைச்சு இருக்குதா? அது உங்களை போதித்து நடத்துதா? செக் பண்ணுங்க, செக் பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. இதுவே காலம், இதுவே காலம். ரெஃப்ரெஷ் ஆயிக்கிறதுக்கு இதுதான் காலம், இதுதான் காலம். ஆமென். ஹல்லேலூயா. ரிமலஹதன கமோரியன் தலன மாரி பலரதன மோஷியா திமலரன் தலன மரபதன மோஷியா ராதுரி பிக்கபரபோ திரிபி கபால பரபா ரேக்கானால ஹௌத்ரி திரிபி ஷீபல ராதுர புக்கன மோரியன் தலனமா தீபல ராதன மோஷபரபோ திரிபி கபால பரபதரவா. ஹல்லேலூயா. என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சந்தானே என்று ஆண்டவர் சொன்னாரே, அது போல நம்ம ஒருவருக்கும் அவர் சொல்லக்கூடாது, ஒருவருக்கும் அவர் சொல்லக்கூடாது. நமக்கு இறங்கணும், அவர் நமக்கு இறங்கணும். கிருபைக்கு காத்திருக்கிறவர்களாக நாம் அவர்கிட்ட இருப்போம். அவருக்கு முன்பாக அவர் கிருபைக்கு காத்திருக்கிறவர்களாக இருப்போம். அவர் சமூகத்தில் இருந்து கொண்டு ஏதோ சாக்கு போக்கு சொல்ல வேண்டாம், நியாயம் பேச வேண்டாம். ஏன் ஆண்டவரே, அன்னைக்கு நீங்க இதெல்லாம் என் வாழ்க்கையில அனுமதிச்சிங்கல்ல, அதனால தான் நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட பேசாதீங்க, தாழ்த்துங்க. அப்பா, இதெல்லாம் வந்தது உண்மைதான், ஆனா நீங்க அதுல என்ன செய்ய நினைச்சீங்களோ அதெல்லாம் செஞ்சு எப்படியாவது என்ன மறுபடி உயர்த்துங்க ஆண்டவரே. எனக்குன்னு வச்சிருக்கிற அந்த உன்னத ஸ்தானத்துல என்ன நிறுத்துங்க. கர்த்தராகி ஆண்டவர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்கள் போலாக்கி என்னை என்னுடைய உயர்ஸ்தலங்களை நிறுத்துகிறார் என்று சொல்லி இருக்கிறது. அந்த ஆபக்கூக் தீர்க்கதரிசி சொன்னது போல ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அந்த சங்கீதக்காரனை போல ஆண்டவரிடத்துல கேட்போம், அப்பா மறுபடி நான் எழும்பணும், எல்லாம் எனக்கு என்னென்ன வந்ததோ, எதனால நான் தோல்வி உற்றேனோ, எந்த வெள்ளிக்காசை இழந்து போனேனோ, அதெல்லாம் எனக்கு மறுபடி வேணும், மறுபடி வேணும். அதுக்காக நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கப்பா. நான் மறுபடி செய்யறேன் அப்பா, மறுபடி செய்யறேன் அப்பா, மறுபடி அந்த அனுபவத்துக்குள்ள வர வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வருஷத்துல என்ன நீங்க உமக்காக பயன்படுத்தணும், என்னிலே உம்முடைய கிரியை நீங்க செய்யணும்ப்பா, அதுக்கு நான் வாஞ்சியா என்னை தாழ்த்தி தருகிறேன்னு கேளுங்க. ஹல்லேலூயா. இழந்து போனது போனதெல்லாம் இருக்கட்டும், பெற்றுக்கொள்ள வேண்டியதெல்லாம் ஆண்டவர் காட்டி தருவார். எல்லாவற்றையும் மறுபடி கலெக்ட் பண்ணுவோம், கலெக்ட் பண்ணுவோம், கொண்டு வருவோம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ரிகமரதனம ஷபபபரபா. பரிசுத்தாவியை பெற்ற தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷையை பேசி ஆவிக்குள்ளாகி ஜெபிப்போம். ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். நமக்குள்ளிருந்து நமக்காக வேண்டுதல் செய்வாராக. ஆமே. தேமால ஹதினா கதினா ஷியா ரஹதினி கதினிமி ராந்தல நமா ரோமால ஹதுனி ஷிரி இது நிமி கமோரியா ரே பல கனரந்தல நமர பத நமோ ஷியாரா துரி பிக்க பல வர 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 ஹலலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, உம் ஜனத்தின் மேலே கிருபை உண்டாவதாக, உம் ஜனத்தின் மேலே கிருபை உண்டாவதாக. ஆமென். ரிகானியாதன மலஹர்தி நிமிஷியா ரபூதன ஹத்தலராதின மோரியாந்தலனம தீமலரன் தலனம அரபதனம ஷரபோதிரி பிக்க பல பல பரபா துமல பரபோதிரி பிக்க பல பரபரி பிரி பிரபோதிரி பிஷியாரா தூர பக்க பலபா. உம்முடைய வசனத்தின் வெளிச்சத்திலே, உம்முடைய வசனத்தின் வெளிச்சத்திலே இழந்து போனவற்றை நாங்கள் தேடுகிறோம் ஆண்டவரே, தேடுகிறோம்.
செய்கிறோம் ஆண்டவரே காணும்படி செய்கிறவரே காணும்படி செய்கிறவரே அப்பா அப்பா லேபாரியா ஹதுரா தனக்கமோரியா தலனமா பெற்றுக்கொள்ளுகிறோம் 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 அப்பா அதற்கு முன்பாய் நிற்கிற தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் உடைந்து போவதாக எங்களுடைய அனைத்து குறைகள் எல்லாவற்றையும் உங்களிடத்துல நாங்கள் சொல்லிட்டு ஆண்டவரே நீங்க அதெல்லாம் எங்களை விட்டு அகற்றி அப்பா அப்பா தகுதி படுத்துங்க தகுதி படுத்துங்க தகுதி படுத்துங்க தேவன் அழைத்த அழைப்பில நிற்கும்படி தகுதி படுத்துங்கப்பா தேவன் தெரிந்து கொண்ட நோக்கம் பரிபூர்ணமாய் நிறைவேறும்படி தகுதி படுத்துங்க ராஜா தேங்க்யூ லார்ட் Father, we praise thee. Father, we praise thee. Hallelujah. Devanude kiriyai. Devanude kiriyai. Devanude kiriyai. Devanude kiriyai. Adu veliyarangamai irukkirathu magale. Adu veliyarangamai irukkirathu. Amen. Oruvela iduvarikku nadantha kaariyangal, kuraivu kuttangal, idella oruvela unakkulla dhaan, ungalkulla dhaan therinjirukkum. Aana ini avar ungalai kondu suttamakkappatta ungalai kondu kandupidithu eduthukonda ungalai kondu avar seiya irukkira காரியம் வெளியரங்கமாய் இருக்கிறது மாம்சமான யாவருடைய கண்களும் உங்க குடும்பத்தினருடைய கண்கள் உங்க சபையாருடைய கண்கள் நீங்கள் வாழுகிற இடத்தில் உள்ள ஜனங்கள் உங்க உற்றார் சுற்றத்தாருடைய கண்கள் அவர் உங்கள் மூலம் செய்ய போகிற கிரியை பார்க்க போகிறது உங்க மூலம் செய்ய போகிற கிரியை பார்க்க போகிறது உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் சுத்த சொற்களாய் இருக்க போகிறது சுத்தமான சொற்கள் சுத்தமான சொற்கள் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் நீங்க சும்மா தான் பேசுவீங்க தீர்க்க தரிசனமான வார்த்தையா இருக்கும் வார்த்தையாயிருக்கும் ஆவியானவர் எங்களோடு பேசு நம்முடைய மகாபெரிய தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் தேடி கண்டுபிடித்துக் கொள்ளும்படி கர்த்தர் விரும்புகிறீர் அப்பா சரியான இடத்தில் தேடி கண்டுபிடித்துக் கொள்ள ஒவ்வொருவருக்கும் உடைய கிருபைகளை தாரும் நீர் தருகிறபடியினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இன்னும் 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 அப்பா கர்த்தராகிய உம்மை தடவியாகிலும் கண்டுபிடிக்க வேண்டிய அநேகர் இருக்கிறார்கள் அவர்கள் கண்டுபிடிக்கட்டும் எங்கள் வாழ்க்கையிலும் அந்த காரியங்களில் வந்த குறைபாடுகள் அகற்றப்பட்டு உம்மை நாங்கள் மெய் தேவனை மெய் தேவனாய் ஆவியோடும் உண்மையோடும் உண்மையாய் ஆராதிக்க கிருபை தந்து நடத்துவீராக ராஜா எங்கள் வாழ்க்கை மூலம் உம்மை ஆராதிக்க எங்கள் வார்த்தைகள் மூலம் உம்மை மகிமைப்படுத்தி உமக்காக வாழ கிருபை தாரும் நாங்கள் தேட வேண்டிய ஒவ்வொரு காரியங்களையும் அந்த முறையோடு தேட கிருபை தாரும் அப்பா என் தகப்பனே அப்பா பல காரியங்கள் இழந்து போகும்போது பலரை நாங்கள் சாக்கு போக்கு சொல்லி விடுகிறோம் பலர் மேல் குற்றம் சுமத்தி விடுகிறோம் ஆண்டவரே இப்போது எங்களை உயித்து ஆராய்ந்து உடைய வசனத்தின் உதவியோடு எங்களை சுத்திகரித்து அப்பா நாங்கள் பெற்றுக்கொள்ள கண்டுகொள்ள எடுத்துக்கொள்ள உதவி செய்வீராக அப்பா உங்களுடைய கிருபையை தொடர்ந்து எங்களுக்கு தாரும் ஆண்டவரே தேட வேண்டிய காலத்தில் தேட கிருபை தாரோப்பா தேட வேண்டிய நிலைமை வராத படிக்கு இழந்து போகாதபடி நாங்கள் இருக்க வேண்டும் ராஜா சில இழந்து போனவைகள் உண்டு தகப்பனே அவைகளை இந்த ஜப வேளையிலே நாங்கள் தேடி ஆண்டவரே அவைகளை நாங்கள் எப்படியாவது வாஞ்சித்து கேட்டிருக்கிறோம் அதை தந்து எங்களை இன்னும் நிறைவாக்கி நடத்தும் தகப்பனே இன்னும் ஜாக்கிரதை உணர்வை உடைய பிள்ளைகளுக்குள்ளாய் தருவீராகப்பா இழந்து போகாதபடி தக்க வைத்துக் கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே தாழ்த்தி உடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் இந்த நாளை நீர் கொண்டு வந்த உடைய ஜனத்துக்காய் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் அப்பா ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பீராக இந்த வார்த்தைகளினால் தொடர்ந்து கத்தர் வழி நடத்தும் உடைய அன்பின் கரங்களிலே தருகிறோம் இந்த நாளிலும் கூட பலவீனங்களோடு சுகவீனத்தோடு பல கஷ்டங்களோடு மன பாரங்களோடு உடைய சமூகத்தில் வந்த உடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இறக்கத்தை கட்டளையிடுவீராக சுகத்தை கட்டளையிடுவீராக பலனை கட்டளையிடுவீராக வழிகாட்டு வார்த்தைகளை இன்னும் கொடுத்து நடத்தும் ஆண்டவரே உம்முடைய ஜனத்துக்கு யாருண்டு நாதா உம்மை அன்றி வேறு யாரும் இல்லை தகப்பனே நீரே எங்களுக்கு எல்லாம் அதனால் நீரே நடத்தும் அப்பா உம்முடைய அன்பின் கரங்களில் எங்களை அடிப்பணிந்து அர்ப்பணிக்கிறோம் நீரங்களை ஏற்று ஆசீர்வதியும் இன்ப இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் பிரைஸ் லார்ட்